Jaganathan Venkatanathariya Kavitan Kutukesari Vedantacharya Vadyome Sanyadhattam Sadakri Jnanaanandamayam Devam Nirmalas Patikakritim Adharam Sarvavidyanam Vinyakshrivam Upasmage Ramanujaya Vatram Jnana Vairagya Bhushanam Venkatanathariyam Vande Vedanta Deshikam Lakshminatha Samarambham Nathayamuna Madhyama Asmada Acharya Paryantam Vande Guru Paramparam Yo Nidya Machyuta Padam Bhujayukma Rukbhavyamo Hadastadi Tarani Tunaya Mene Asmad Guru Bhagavato Siddhika Sindho Ramanujasya Charanau Sharanam Prapadye Yet Padam Bhuru Hadhyana Vidhasta Shesha Kalmashaha Vastudam Upayatoham Yamuneyam Namamitam. Eleventh shloka, yeah, fifth chapter of Padan chanting daga. Kaye namanasa buddhya. Kaye namanasa buddhya. Kaye namanasa buddhya. Kevalair indriyai rapi. Kevalair indriyai rapi. Yoginah karma kurvanti. Sangam tyaktvatma shuddhaye. Sangam tyaktva atma shuddhaye. Yuktah karma phalam tyaktva. Shantimapnoti naishthikim. Ayuktah kamakarena. Phale sakto nibadhyate. Sarva karmani manasa. Samyasyaste sukham vashi. Navadvare pure dehi. Naiva kurvanna karayan. Nakartrutvam na karmani. Lokasya srijati prabhu. Na karma phala sanyogam. Svabhavastu pravartate. Nadatte kasya chit papam. Na chaiva sukritam vibhuh. Ajnane navritam jnanam. Tena mukhyanti jantavah. Jnane natu tadajnanam. Yesham nashitam atmanah. Tesham adityavat jnanam. Prakashayati tatparam. Tad buddhayastadatmanah.
தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ வித்யா விநய சம்பன்னே ராமனே கவி ஹஸ்தினி ஷுணி சைவ ஸ்வபாகே ச பண்டிதா சமதர்ஷினஹ இஹைவ தைர்ஜித சர்கோ யேஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் ப்ரஹ்ம தஸ்மாத் ப்ரஹ்மணி தே ஸ்திதாஹ ந ப்ரஹ்ருஷ்யே ப்ரியம் ப்ராப்ய நோத்விஜேத் ப்ராப்ய சாப்ரியம் ஸ்திர புத்திர சம்மூடோ ப்ரஹ்ம வித் ப்ரஹ்ம நிஸ்திதஹ கீதார்த்த சங்கரத்தில் 9வது ஸ்லோகத்தை பார்த்தல, அதான் 5வது ஸ்லோகத்துக்கு 5வது அத்தியாயத்துக்கு சம்மரி அது. கர்மயோகஸ்ய சௌகரியம் சைக்ரியம் காஷ்சன தத்விதாஹ பிரம்மஞான பிரகாரஷ்ச பஞ்சமாத்யாய உச்சதேன ஆலவந்தாருடைய ஸ்லோகம் இது. 5வது அத்தியாயத்தில் கர்மயோகஸ்ய சௌகரியம், நம்மளே சொல்லமான சௌகரியமாக இருக்கான்னு கேட்குறோம். அந்த சௌகரியம்ன்றது சௌகரியம், சௌகரியம்னா சுக்கரஸ்ய பாவம், பாவக சௌகரியம், சுக்கரம்னா ஈஸி, சௌகரியம்னு ஈஸியாக இருக்கிறது, கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம், பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கு சௌகரியம். சைக்ரியம்னா சீக்கிரஸ்ய பாவம், சைக்ரியம் சீக்கிரமாக பண்ணலாம். காஷ்சன தத்விதாக அதுக்கு இன்னொன்று, அதை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்கிறார். 5வது அத்தியாயத்தை சொல்லப்போகிறார் கர்மயோகஸ்ய. இப்போ கேள்வி என்ன ஆகுதுன்னு கேட்டால், முதல்ல கேட்குறான் அர்ஜுனன், கர்மயோகத்துக்கும் ஞான யோகத்தையும் நீ 2வது அத்தியாயம் சொல்லிச்சு ஞான யோகத்தை புகழ்ந்து பேசினேன், 3வது 4வது வரைச்சு கர்மயோகத்தையே பண்ணு அதுதான் சிரேஷ்டம்னு சொன்னேன், ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருந்தால் கூட கர்மயோகத்தையே பண்ணணும்னு நான் சொன்னேன், இப்போ திருப்பியும் புனர்மோகேசின்ற மாதிரி திருப்பியும் வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன, ரெண்டுத்தில் எது நிச்சித்தியமே பதன் சொன்னால் இந்த என்ன தாத்பரியம் கேட்டால், எது சீக்கிரமாக பலனை கொடுக்கும் தாத்பரியம். இல்லை திருப்பி திருப்பி ஒரே கேள்வியை கேட்குறான் வச்சுருக்கோம் ஒரே இன்டென்ஷனில், அப்போ நமக்கே சந்தேகம் வந்துடும், என்ன அர்ஜுனன் அவ்வளோ புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாதனான்னு சொல்லிட்டு, என்ன தாத்பரியம்னு கேட்டால் எது வந்து சீக்கிரம் பலனை கொடுக்கும். இப்போ ரெண்டு வகை இருக்குன்னு சொல்கிறார், கர்மயோகம் ஒன்று ஞான யோகம் ஒன்று. கர்மயோகம் ஈஸி பண்ணுறது, ஞான யோகம் கஷ்டம் அப்படிங்கிறார். சரி, கஷ்டம் ஈஸி ஓகே, எது சீக்கிரம்னு சொல்லலையேக்கோ, கர்மயோகம் ஈஸி ஆனால் நாள் ஆகும்னு சொல்லலாம், ஞான யோகம் கஷ்டம் ஆனால் கொஞ்ச நாளில் வந்துடலாம்னு கூட இருக்கலாம் இல்லையா. அதுக்காக கிளாரிஃபை பண்ணுற, கர்மயோகஸ்ய சௌகரியம் சைக்கிரியம் ரெண்டும் ஈஸியாகவும் பண்ணலாம் சீக்கிரமாகவும் பண்ண அடையலாம். எப்போன்னு கேட்டால் ஞானத்தை அந்தர்பாவமாக வச்சுருக்கக்கூடிய கர்மயோகம், மேற கர்மயோகம் இல்லை, ஆத்மஸ்வரூபத்தை எப்பயும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய கர்மயோகம், அப்படி பண்ணால் சீக்கிரமாக அடையலாம். பிரம்மஞான பிரகாரஸ்ட சரி, இந்த கர்மயோகத்தை பண்ணி அடையக்கூடிய ஸ்திதி இருக்கே அதை பற்றி திருப்பி சொல்கிறார், ஸ்தித பிரஜ்ஞச கா பாஷான்னு அங்கேயும் சொன்னார், இங்கேயும் திருப்பி அதையே சம்ரைஸ் பண்ண போகிறார்.
அப்படி ஒரு ஞானம் இருக்கு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் சமதர்ஷி. சமதர்ஷினா எங்கேயும் இது கிடையாது, ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, யார் வந்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். போன கிளாஸில் நம்ம பார்த்தோம், துவேஷத்தை சொல்கிற துவேஷமே இல்லாமல் இருக்கிறது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தின்னு சொல்லப்படுறாங்க. யாராக இருந்தாலும் படித்தவாளாக இருக்கா படிக்காதவளாக இருக்கா, மாடு யானை ஸ்வபாக்கே, ஸ்வபாக்கேனா சண்டாளன் அர்த்தம், யாரை பார்த்தாலும் ஒதுங்கி போக மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பண்டிதாக சமதர்ஷினகான்னு சொல்லுவோம். எல்லாம் இருக்கலாம்னு கேட்டால் நமக்கு சட்னு நம்ம கண்ணா, ஏன்னா நம்ம எல்லாம் துரியோதனாவே இருந்துட்டுருக்கோம். நம்ம வெளில போச்சே நமக்கு படுறதெல்லாம் தோஷம்தான், இவன் எப்படி இருக்கா பாரு, அவன் எப்படி இருக்கா பாருன்னு தான் பண்ணிட்டுருக்கு. தர்மபுத்திரன மாதிரி இருந்தால் அவர்களால் இப்படி தோணுமோ ரொம்ப தெரியல. பட் எங்கள் அம்மா சொல்லியிருக்கா 60s-70s அப்போ கல்கியில் ஒரு ஆர்டிக்கல் வந்து தான், என்னடா அப்படின்னா அஷ்டலக்ஷ்மி கோவில் இருக்கு இல்லையா பீச்சில், அதற்கு அதுக்கு வந்து ஒரு வைஷ்ணவர் வந்து கோவிலுக்கு போயிட்டுருக்கார். 11 மணி வாக்கில் மாதிரி ஏதோ ஏதோ டைம் அண்ணா 12 திருமணம் சாத்திட்டு சிக்க வச்சு போயிட்டுருக்காராம். போனால் ஒரு லெப்ரசி வந்த ஆள் வந்து அங்கே பீச்சு மண்ணில் கிடக்கிறான், அவனால் வந்து அந்த டக்குனு எழுந்து போக முடியல, இன்னும் அவனுக்கு கஷ்டம், வெயில் வந்துடுத்து மண்ணில் இருக்கான். அப்போ அவன் ஹெல்ப் கேட்டிருக்கான் போல இருக்கு. இவர் வந்து அந்த ஆளை தூக்கி கொண்டு வந்து எங்கே இதுவோ அங்கே விட்டுட்டு போனார்னு எங்கள் அம்மா அப்போ ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்போ தான் நினச்சி பார்த்துட்டா அப்போது அப்போ ஒத்தாசை கேட்டான், ஆச்சாரமாக இருக்கிறதுன்னு கேட்டால் ஹெல்ப்பே பண்ணக்கூடாது அர்த்தம் இல்லை, நம்ம அப்புறம் சுத்தி பண்ணிக்கிறது வேறு. பட் அந்த சமயத்துக்கு நம்ம ஒத்தாசம் பண்ணால் அதை நம்ம இது பண்ணக்கூடாது, ஏன்னா சரீரத்தில் கொண்டு மயங்கிடக்கூடாது, அப்புறம் நம்ம சுத்தி பண்ணிக்கணும் அது வேறு விஷயம். பட் அதுக்காக தொடவே மாட்டேன் படவே மாட்டேன்றதுன்னா அதெல்லாம் ஆச்சாரம் இல்லை. அப்போ என்னென்னு கேட்டால் அந்த சமயத்துக்கு இந்த ஒத்தாசம் தேவையாக இருந்தது அந்த ஆத்மாக்கு, அவன் எவ்வளோ நீச்சலாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பெரிய இதாக இருந்தானா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஞானம் அந்த இது அந்த ஞானம் எப்படி இருந்துகிட்டே இருக்கணும், அருவறுப்பு இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணுறது. அது மாதிரி எல்லாத்தையும் சமதர்ஷினகான்னு சொல்லிச்சு, யாரை பார்த்தாலும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், அப்படி ஒரு அந்த தான் அந்த ஞானத்தில் ஸ்தி. இதெல்லாம் சொல்ல போகிற பிரம்மஜான பிரகாரஸ்ட பஞ்சமாத்தியாய உச்சத்தை, 5வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறதுன்னு ஆளுந்தார் சம்மரி கொடுத்தார். இப்போ நம்ம 5வது அத்தியாயத்தை பார்க்கலாம். போன கிளாஸ்லேயே இது பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். 4வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தினுடைய ஞானாகாரத்தை அபூர்வகம், ஞானாக்கரத்தை உழுக்குல வச்சுட்டு பண்ணுறது, அதாவது எப்பயும் ஸ்வரூப ஞானம் அனுசந்தானம் பண்ணிட்டு கிரமயோகத்தை பண்ணால் அதுலேயும் அந்த ஞான யோகத்துக்கு தான் பிராதானியம், ஞானத்துக்கு தான் பிராதானியம்னு சொன்னார். ஏன்னா கர்மா எதுக்கு பண்ணுறதுன்னு கேட்டால் கர்மான்றது ஆத்மசுத்திக்காக தான், ஆத்மாவோட இருக்கக்கூடிய யூனிட் எப்படி இருந்துருக்கு அந்த யூனிட்டில் கலங்கம் இருந்துருக்கு. ஆத்மாவுக்கு சுபாவத்தில் ஸ்வரூபத்தில் எந்த கலங்கம் ஏற்படாது, அது வந்து நிர்மலமாக இருந்துருக்கும். இருந்தாலும் அந்த ஆத்மாவோட எப்பயும் பின்னி பிணைஞ்சி ஒரு யூனிட் இருந்துருக்கு, அதில் கலங்கம் இருக்குது. அந்த கலங்கத்தை போக்கிக்கிறதுக்காக தான் கர்மயோகம். அந்த கர்மயோகத்தை பண்ணி பண்ணி அந்த கலங்கம் போயிடுச்சுன்னா அப்புறம் ஆத்மாவான தானாக பிரகாசிக்கிறதுன்னு சொல்கிறான். அப்போ அதில் அந்த ஞான அம்சம் தான் பிரதானமாக இருக்குது. அந்த கர்மயோகம் பண்ணாலும் ஞான யோகியாக இருந்தால் கூட கர்மயோகத்தையே பண்ணலான்னு எல்லாம் சாதித்தார். சாதிச்சு திருப்பி அர்ஜுனன் கேட்குறான், இப்போது சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்சேயா ஏதையோரேக்கம் தன்மே ப்ரூஹி சுனிச்சிதம். சந்நியாசம் கர்மணாம், கர்மணாம் சந்நியாசம், சந்நியாசம்னாலே இதெல்லாம் ஞான யோகம்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து ஞானத்திலேயே ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறத வச்சுக்கோங்கோ, அவங்களால கர்மா பண்ண முடியாது. ஞானத்தில் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குன்னு சொன்னால் அப்படியே எந்த ஆசனத்தில் இருக்காரோ அதுலேயே அப்படியே உட்காந்து தன்னை மறந்து இருக்கக்கூடிய நிலைமை. அது சொல்வா சதாசிவ பிரம்மேந்திரோட இதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பெருமாளுக்கு ஏதோ பண்ணிட்டு அவரோட குரு பக்கத்து பார்த்துட்டுருக்காலாம், யாரோட சரித்திரம் ஞாபகம் இல்லை அவரோட தான் நினைக்கிறேன். அப்போ அவரோட வஸ்திரம் கையண்டு விழுந்துருத்தான், அதை அது அவருக்கு கவனமே இல்லை, அவர் மாட்டு தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்காரா. அப்போ ஒருத்தர் சொன்னாரா, சுவாமி இது மாதிரி அவர் வஸ்திரம் வந்து சொல்லக்கூடாதுன்னா அப்போ இவர் திட்டினாரா. அந்த நிலை எனக்கு வராதான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ நம்ம உடம்புல சரீரத்தில் இது இருக்குது இல்லைன்ற ஒரு கவனம் கூட இல்லாமல் அப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்டுன்னு இது ஞானம் அப்படி இருந்தாலும் சொல்லுவாள், அந்த ஸ்தித்தியில் இருந்துட்டா வச்சுக்கிட்டோம் கர்மா பண்ணுறதுக்கு பிரவிற்த்தி இருக்காது, அப்படியே இருக்க வேண்டியது தான். ஒரு டிரான்சென்டென்டல் ஸ்டேட்லாம் சொல்கிறா இந்த காலத்தில் இங்கிலீஷில், அதெல்லாம் எப்படிக்கும் தெரியல. போய் ஒரு டிரான்ஸ்னு சொல்கிறா, ட்ரான்ஸ்னு சொல்கிறா, இல்லை டிரான்சென்டென்டல் ஸ்டேட்லாம் சொல்கிறேன், டிஎம்னு எல்லாம் வச்சுருக்கா பாருங்க, டிரான்சென்டென்டல் மெடிடேஷன்லாம் சொல்கிறா.
சொல்கிறா மிச்ச சம்பிரதாயம் நம்ம வேணால் மிச்ச சம்பிரதாயத்தை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே ஒழிய, ஆனால் அதுலேயும் மாதிரி எல்லாம் இருக்கா, அந்த மாதிரி ஞானியாகவே இருந்திருக்கா அவளுக்கு அந்த ஏஜே இருக்காது ஆக்ட் பண்ணுறதுக்கே, அந்த மாதிரி ஃபேமாக ஞானத்தில் இருக்குச்சு. அதுலேருந்து வெளில வந்தால் திருப்பி ஒரு பண்ணணுன்ற இதுவே தோணும், அப்படியே இருக்கிறது. புனகா யோகம் சம்சதி, மறுபடியும் கர்மயோகத்தையும் நீ புகையிற, ஞான யோகத்தையும் புகையிற, புகழ்ந்த திருப்பி கர்மயோகத்தையும் நீ புகழ்ந்து பேசுகிற. எச்சேயா ஏதையோ ரேக்கம், ஏதையோகம்னு சொல்கிறது இந்த ரெண்டுக்குள்ள எது ஸ்ரேயஸ், தன்மே தன்மேன தத்து மே, அதை எனக்கு புரூஹி புரூஹினா சொல்லு, புரூஹி முகுந்தான்னு பாட்டெலாம் கூட இருப்பாருங்க, புரூஹினா சொல்லு, சுனிஷ்சிதம் நிச்சிதமாக சொல்லுன்னு சொல்லிட்டார். ஆனால் அவனோட கேள்வி நம்ம படித்தோம் வச்சுருந்தோம், அதில் நம்ம எதை மனசுக்குள்ளே வச்சுன்னு கேட்குறான்னு நமக்கு தெரியாது. அவன் கேட்குறத பார்த்தா ஞான யோகமாக கர்மயோகமாக ரெண்டுத்தில் எது பெட்டர் தான் தோன்றது. பட் அதுக்கு வியாக்கியானத்தை பார்த்தா தான் அந்த கேள்வியினுடைய தாத்திரம் நமக்கு புரியுது. கர்மனாம் சந்நியாசம் ஞான யோகம், கர்மனாம் சந்நியாசம் சொன்னால் ஞான யோகம், புனகா கர்மயோகம் சம்சசி, சம்சசின்னு புகையிற. ஏது துக்தம் பவதி த்விதீய அத்தியாயே முமுக்ஷோ பிரதமம் கர்மயோக ஏவ காரிய, கர்மயோகேன மிருதித அந்தக்கரண கஷாயஸ்ய ஞானயோகேன ஆத்மதர்ஷனம் காரியம் இது பிரதிபாத்திய. இதை சொல்ல வேண்டியிருக்கு என்னன்னா, ரெண்டாவது அத்தியாயத்தில் முமுக்ஷோகோ பிரதமம் கர்மயோக ஏவ காரியம், மோக்ஷனா ஒருத்தனுக்கு மோட்சத்தில் ஆசை வந்திருக்கு, எல்லாருக்கும் வராது. அப்படி சொல்லப்படுறார், எவனோ ஒருத்தனுக்கு பல கோடி ஜென்மாவில் ஒருத்தனுக்கு ஏற்படுறதுன்னு சொல்லப்படுறார். வந்தவனுக்கு முதல்ல என்ன பண்ணுவான்னா, என்ன ஃபஸ்ட்டு நான் பண்ணுன்னு கேட்டால் கர்மயோகத்தை முதல்ல பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்போ கர்மயோகம் பண்ண என்ன ஆகும், கர்மயோகேன மிருதித்த அந்த கரண கஷாயசிய, கஷாயம்னு என்ன ஆக்சுவலா கஷாயம்ன்றதே பார்த்தீங்கன்னா அது ஒரு கரை, இந்த காஃபியெல்லாம் சாப்பிட்றவங்க போய் அதை பார்த்தோம்னா அதுக்கப்புறமா அது ஒரு கரை படிஞ்சிருக்கு பாருங்க, அப்படியே அது போகாத ஒரு கரையாது. அப்போ கஷாயம்ன்றது என்னன்னு கேட்டால் அந்த இம்ப்யூரிட்டி தான், அந்த ஒரு கசடு அந்த இது தான். அப்போ மிருதித்த அந்த கரண கஷாயசுன்னு சொன்னால் மிருதித்தன்னா போக்கடிக்கப்பட்ட மர்தனம், மர்தனம் சொல்கிறோமோ காளிய மர்தனம் சொல்கிறா, இல்லாட்டி கம்ச சானூர மர்தனம் சொல்ல பாருங்க. மர்தனம்னா ஷாம் போட்டு இது பண்ணுறது, துவம்சம் பண்ணுறது. அப்போ அது மிருதித்த அந்தக்கரண கஷாயஸ்ய ஞானயோகேன ஆத்மதர்ஷனம் காரியம். அப்படி கர்மயோகத்தை பண்ணி ஆத்மசுத்தி அடைஞ்சு சித்தசுத்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் ஞானயோகம் பண்ணி ஆத்மதர்ஷனம் காரியம். ஸோ கர்மயோகம் இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுத்துக்கிறது, அப்போ தான் அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியம் வந்து நல்லா ஆறுது, பல பலன் இருக்குது. அப்புறம் ஞானயோகம் பண்ணிச்சு ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுதுன்னு சொன்னார். இது பிரதிபாத்திய புனக திருத்திய சதுர்த்தையோ ஞானயோகாதிகார தசாம் ஆபன்னஸ்ய அபி கர்மனிஷ்டா ஏவ ஜாயசி. என்ன சொன்னார்னா, ஞானயோகம் பண்ணுறதுக்கு ஒருத்தனுக்கு யோக்கியத்தை இருந்தால் கூட அவன் கர்மயோகத்தை பண்ணணும், என்ன கர்மம்லாம் சிறந்ததுன்னு சொன்னார். இப்போ இதில் ஒரு ஒரு கேள்வி நிற்கும், இப்போ ஞானயோகத்துக்கு ஒருத்த அதிகாரியை எப்போ ஆவான்னு கேட்டால் கர்மயோகத்தை பண்ணால் தான் ஆகணும்னு சொல்கிறார். ஆனால் சில பேர் இப்போ நம்ம இப்போ சொன்ன மாதிரி ரமண மகர்ஷிலாம் இருந்து எடுத்துன்னு வச்சுக்கோம், அவெல்லாம் எங்கேயும் போய் இந்த ஜென்மாவில் யாரையோ போய் பார்த்து அட்வைஸ்லாம் கேட்டுகிட்டு போய் பண்ண மாதிரி தெரியல. அவன் மாட்டுக்கு ஒரு திடீர்னு ஞானம் வந்தது, போனால் போய் உட்காந்துட்டேன். அப்போ நம்ம அதுக்கு அக்கௌண்ட் பண்ணுறதுன்னு கேட்டால் போன ஜென்மத்து வாசனை கண்டினியூ வரல, அவன் போன ஜென்மத்திலேயே அவள் என்ன பண்ணிருப்பா, இப்போ ஆய்வார்கள்லாம் இருந்தா, இப்போ திருப்பா ஆய்வார்லாம் எடுத்துப்போம், அந்த காலகட்டத்தில் நம்ம யோசித்தோம் வச்சுக்கோம், அந்த காலகட்டத்தில் அவளுக்கு அந்த ஜென்மாவில் எங்கேயோ போய் வாசித்து ஒரு ஞானம் வருதுன்னு சொன்னால் அதெல்லாம் அசாத்தியமான காரியம், எதுவும் இப்போ யாரும் ஷேர் பண்ண போகிறதில்ல, அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அவளுக்கு என்ன புராணங்கள் எதுவும் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சு அந்த நிலைமையிலே அவள் இருந்திருக்கான்னு சொன்னால் அது பூர்வ ஜென்மத்தை நம்ம அவதாரம்னு சொல்கிறது ஒரு விசேஷம், அதாவது எல்லாரையும் அவதாரம் சொல்கிறது ஒரு வகை. இல்லை இன்னொன்று, அவளை அவாவே நம்ம ஒத்துண்டு பக்தி யோகம் பண்ணிட்டு அந்த பரிவுபக்க நிலைமையில் வந்து மோட்சம் அடைஞ்சான்னு நினச்சிட்டு தப்பு ஒன்றும் இல்லை. அப்படி பார்க்கச்சு என்ன இருந்துன்னு கேட்டால், பூர்வ ஜென்மத்தில் பண்ணின கண்டினியூ ஆகுது அவள், ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஜென்மத்தில் அவள் அந்த மாதிரி பிறந்திருந்தால் கூட அவளை யாரும் ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஒரு ஞான யோகம் வந்தவனை யாரும் போய் தடுக்கவும் முடியாது, புஷ்பணவும் முடியாது, அது ஒரு நேச்சுரல் ஃபாலோ அவுட். அது அந்த ஸ்தித்தின்றது எவ்வளோ பேர் ஆற்றுல கேள்விப்படுறா, திடீர்னு வாப்படுறா, எங்கேயோ போய் தானே சன்னியாசம் வாங்கிட்டு திடீர்னு போய்ட்டு ராமகிருஷ்ணா மண்டி எங்கேயோ இருந்தால் ராமகிருஷ்ணா மண்டி சன்னியாசம் வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டான்றது. இப்போ யாராவது வந்து அவளை சொன்னாலும் நான் பண்ணுன்னு, அந்த ஞானம் எப்போ பரிபக்கம் அடையிறதோ அப்போ அவளுக்கு அந்த இது யாரும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி ஞான யோகம்ன்றது ஒரு நேச்சுரலாக வரணும். அது நான் போய் ஞான யோகம் பண்ணுறேன்னு ஒருத்தன் உட்காந்தானா விழுந்துருவான்றதான் கிருஷ்ணனுடைய பாயிண்ட்.
ஞானயோகம் பண்ணாதான்னு யாரையும் சொல்லலை. உனக்கு இயல்பாக ஞானயோகம் வந்ததுன்னு சொன்னால் அதை நோபடி கேன் ஸ்டாப். பட் யார் டிசைட் பண்ணுறது இப்போது தெரியாது. ஏன்னா அடுத்த சுச்சுவேஷன் டெஸ்டிங் பாயிண்ட்டு நமக்கு லைஃப்பில் ஒரு ஒரு சுச்சுவேஷனும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அவஸ்தையும் தான் நமக்கு டெஸ்டிங் பாயிண்ட்டு. இப்போ நம்ம சொல்லலாம் ஞானம்லாம் வந்துட்டு கீதையை கேட்டால் ஆத்மா வர சிஷ்யனும் சொல்லலாம். அடுத்த க்ஷணம் ஒன்று நடக்கச்சது நம்ம பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுறோம், இப்போ நமக்கு இன்னும் ஞானம் வரலன்னு. அதனால் ஞானயோகத்தில் நம்ம இருக்கோன்னு யாரும் சர்டிஃபிகேட் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த க்ஷணம் தான், அடுத்த க்ஷணம் வந்து டெஸ்டிங் பாயிண்ட் அது. பட் நேச்சுரலாகவே ஒருத்தருக்கு வந்ததுன்னா யாரும் தடுக்க முடியாது. அப்போ பொதுவாக அட்வைஸ் பண்ணச்சு எது சேஃபோ அதை தான் அட்வைஸ் பண்ணும். என் பார்ப்பா கர்மயோகம் தான் சேஃப், அதில் கர்மயோகத்தையே பண்ணு. ஞானயோகம் வந்துடுதுன்னு போய் அதில் பண்ணி விழுந்தினா அந்த விழுதல் ஜாஸ்தி பரமபதம் மாதிரி எங்கேயோ மேலே கிடுகிடுகிடு மேலே போயிட்டு விழுந்தால் திரும்பி முதலேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் கர்மயோகம் பண்ணால் அப்படி கிடையாது, விழுறதுன்றது ரேர், விழுந்தாலும் திருப்பி அங்கேயிருந்தே கண்டினியூ பண்ணுவேன். அதுக்காக தான் அவ்வளோ தான் சொல்கிறார். அப்போ இவன் கேட்குறான் அந்த மாதிரி சொல்லிருக்காரு அப்படின்னா ஞான யோகாதிகார தசாம் ஆபன்னசிய, ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய தசையை அடைஞ்சால் கூட கர்மனிஷ்டா ஏவ ஜாயசி, கர்மமே சிறந்தது, சா ஏவ ஞானிஷ்டா நிரபேட்சா ஆத்ம பிராப்தியேக சாதனம் இது கர்மனிஷ்டாம் பிரசம்சசி இது. ஞானயோகத்துக்கு போகாமையே கர்மயோகமே அந்த ஞானயோகத்தினுடைய முடிவை தருவதற்கான இயல்பை உடையது. இதான் தாத்பரியம். கர்மயோகம் பண்ணி ஞானயோகம் பண்ணி ஆத்ம சாட்சாத்காரன்றது ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட் என்னன்னு கேட்டால் அவன் சொல்ல தாத்பரியம் என்னன்னு ஞான யோகத்தையே உள்ளடக்கிய கர்மயோகம், அதாவது ஆத்மஞானத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே கர்மயோகத்தை பண்ணால் கர்மயோகத்தோட முடிவிலேயே ஞான யோகத்துக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது கிடச்சிடும். திருப்பியும் ஞான யோகத்துக்கு போக வேண்டாம், ஏன்னா அதை உள்ளடக்கின்னு பண்ணுறதுனால. அதான் ஞான நிஷ்டா நிரபேட்சா, நிரபேட்சா அபேட்சா அபேட்சான்னு வச்சுக்கோங்க. ஆமாம், சாதத்து முதல்ல கவனிச்செல்லாம் தெரியும் என்ன அபேட்சை கேட்பா. ராமலா சாப்பிட்றவாக்கிட்ட ஏதாவது அபேட்சை இருக்கான்னு கேட்பா, சாப்பிட்டுக்கா வேறதா வேணுமானு அர்த்தம் அபேட்சைக்கும் அபேட்சைக்கும் கேட்பேன். இந்த மாதிரி நிரபேட்சா அப்படின்னா அபேட்சை இல்லாமல் ஆத்ம பிராப்தியக சாதனம், ஆத்ம பிராப்திக்கு இதுவே சாதனமாக அமைஞ்சிடுறது. தத்திர ஏதையோகோ ஞானயோக கர்மயோக யோகோ ஆத்ம பிராப்தி சாதன பாவே எது ஏகம் சௌகரியாதி சைக்கிரியாதி ஸ்ரேயா ஸ்ரேஷ்டம் இது சுனிச்சிதம். எது சௌகரியம் எது சைக்கிரியம் எது வந்து பண்ணுறதுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக எது பலனை கொடுக்கணும்னு தான் தாத்பரியம்னு இவருடைய நிர்வாகம், பாஷகரோட நிர்வாகம். ஸ்ரீ பகவான் வாச்ச சந்நியாச கர்மயோகச்ச நிஸ்ரேயச கரௌ உபௌ, நிஸ்ரேயச கரா உபௌ சந்தினால இருக்கு. தயோஸ்து கர்ம சந்நியாசாத்து கர்மயோகோ விசிஷ்யதே. பகவானே சொல்லக்கூடிய வாக்கியம் இது, சந்நியாசமானது சந்நியாசம் வந்து ஞானயோகம், ஞானயோகமோ கர்மயோகமோ இரண்டுமே நிஸ்ரேயஸ். பொதுவாக நீ உபசர்க்கம் இருந்தால் வச்சுக்கோங்கோ, நிறைய இடங்கள் அது வந்து ஆப்போசிட் அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ நிரபேட்சா அந்த இடத்துல வந்து அபேட்சை இல்லாதது குறிக்கும். ஆனால் நிஸ்ரேயஸ்ன்னு சொல்கிறது நிச்சிதமான ஸ்ரேயஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல வரைச்சு நிரபேட்சான்னு வரைச்சு ஆப்போசிட்டு நிச்சிதம் நிஸ்ரேயசம்னு சொல்லிச்சு நிச்சிதமான ஸ்ரேயஸ்னு அர்த்தம். சரியா அப்படின்னா மோட்சம் அல்லது அது ஒரு ஹையஸ்ட் இதை கொடுக்கறதுன்னு அர்த்தம். உபவ் ரெண்டுமே கொடுக்கும். தயோஸ்து அவைகளுள் கர்ம சந்நியாசாத்து அப்படின்னா கர்ம சந்நியாசம் ஞானயோகத்தை காட்டிலும் பஞ்சமி பக்தி கர்மயோகா விசிஷ்யத்தே, விசிஷ்யத்தைன சிறந்தது. கர்மயோகமானது ஞானயோகத்தை காட்டிலும் சிறந்ததுன்னு சொன்னார். ஆமாம், முதல் இதில் பாருங்க என்ன கேட்டாங்க, கர்மனாம் சந்நியாசம் சொன்னான்னு அது சமஸ்த பதம் தான், அதான் அது பிரித்து போட்டிருக்காரு. கர்மனாம் சந்நியாசம்னாலே விடுறது, எதை விடுறது, கர்மாவை விடுறது. அதான் கர்மனாம் சந்நியாசம் கேட்டால் இங்கே ஒரே பதமாக போட்டு கர்ம சந்நியாசா தான்னா கர்மனாம் சந்நியாசாத்துன்னு அர்த்தம். கர்மங்களை விடுவதை காட்டிலும் அதையே யோகமாக பண்ணுறது தான் சிறந்ததுன்னு அவருடைய ஒரு பாயிண்ட். சந்நியாச ஞான யோகா இப்படி போட்டால் என்ன அர்த்தம் கிடையாது, கமெண்ட்ரியில் ஒரு பதத்தை போட்டுட்டு உடனே அடுத்த பதத்தை போட்டார்னா ரெண்டும் பரியாயம் அர்த்தம் சேம். அப்போ சந்நியாச ஞான யோகா கர்மயோகச்ச ஞான யோக சக்தசிய அப்பி, ஞானயோகம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட உபௌ நிரபேட்சௌ நிஸ்ரேயச கரௌ. நிரபேட்சனா ஒன்றுத்துக்கு ஒன்று மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், தாங்களாகவே அந்த நிஸ்ரேயசை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உள்ளவைகள்.
தயோஸ்து கர்மசந்யாசாத்து, கர்மசந்யாசம் திருப்பி ஞான யோகாத்து போட்டுக்கிற பிறகு. அப்போ கர்மசந்யாசம் ஞான யோகம் அர்த்தம். ஞான யோகாத்து அதாவது அதே விபக்தியில் பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருந்தானா அது பரிய சிறந்தம்னு அர்த்தம். கர்மயோக ஏவ விசிஷ்யதே, கர்மயோகமே சிறந்ததுன்னு சொன்னார். குதா காரணம் சொல்லணும்னா குதானா ஏன் ஏன்னா சொல்கிறார், ஞேயஸ் ஞேயா ச நித்தியசந்யாசி யோன துவேஷ்டி ந காங்க்ஷதி நிர்வந்தோஹி மகாபாகு சுகம் பந்தாத் பிரமுச்சதே. ஞேயஹன அறியப்பட வேண்டும் யாரு, அவன் நித்திய சந்நியாசி, அவன் தான் நித்திய சந்நியாசி தெரிஞ்சுக்கணும். யாரு, யோ ந துவேஷ்டி, எவனொருவன் துவேஷிக்காம இருக்கானோ, ந காங்க்ஷதி டிசைரும் பண்ணல. ஒரு விஷயம் வந்தது, வந்ததை வெறுக்கிறது, வராததை விரும்புறது, அந்த ரெண்டுமே இல்லாதவன் தான். அதை முதல்ல ஆகாரத்துலேயே ஆரம்பிக்கலாம் தோன்றது. அன்றைக்கி என்ன சமையல் பண்ணி போகிறாலும் அதை சாப்பிட்டு போகலாமோ, இன்றைக்கி இதை பண்ணலையா அதை பண்ணியனு கேட்டால் இதையே பண்ணேன். அப்போ அங்கேயே தெரியுது பண்ணது பிடிக்கல, பண்ணாதது மேலே ஆசை நமக்கு. அப்போ அங்கேயே முயற்சி பண்ணலாம் தோன்றது. இன்றைக்கி என்ன பண்ணுறக்காலும் பெருமாளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இல்லாட்டி தேடி கண்டுபிடிச்சி வேணது நாளைக்கு பெருமாளுக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றது. அதை காட்டிலும் அன்றைக்கி என்ன கிடைக்கிறதோ அதை பண்ணி சாப்பிட்றது தோன்றது. ந காங்க்ஷதி, ந துவேஷ்டி, ந காங்க்ஷதி. அதை படிப்படியாக வளர்த்துக்கணும்னு தோன்றது. இப்போ கிருஷ்ணபேமியை சொல்லுவார் ஒரு இதில், 60 வயசு வரைக்கும் ஆஃபீஸுக்கு போகிற, சம்பாதிக்கிற, மேனேஜ் பண்ணுற, அந்த எல்லாம் வாங்கிட்டு தான் பண்ணுற, அதுக்கு மேலே பசங்கள்லாம் பெருசாகிடுதுன்னு சொன்னால் அந்த பொறுப்பு அவகிட்ட விடுறதுக்கு முடிகிறதா கேட்டால் முடியல. அப்பையும் சொல்கிறார், அப்பையும் ரிட்டையர் ஆனப்புறமும் அந்த கீரை அங்கே போனால் சீப்பாக கிடைக்கிறது, இந்த காயம் எதுக்கு உனக்கு எந்த விசாரம் அப்படின்னு கேட்குறாரு. என் கருத்து நீ பார்த்துட்டு எத்தையோ வாங்கினது பண்ணுறான், அவனுக்கு ஒரு அவன் சம்பாதிக்கிறான், இருக்க ஆற்றுல இருக்கா, அவன் போய் வாங்கினது பண்ணா அப்போ என்ன உனக்கு என்ன குறைச்சிருந்தது, ஏன் நீ ஏன் ஓடுறன்னு கேட்குறாரு. ஆனால் அவள் இருக்க முடியலையே நம்மளால், ஏண்டா அங்கே போனால் 2 ரூபா கம்மியாக கிடைக்கிறத விசாரம் நமக்கு இருக்கக்கூடிய விசாரம். அதனால் அதை கொஞ்சம் ஸ்லோவாக டெவலப் பண்ணிக்கலாம் பண்ணுறது. இந்த மாதிரி ந துவேஷ்டி ந காங்க்ஷதி நிர்துவந்தோஹி மகாபாகு. துவந்துவ துவந்துவனாலே மியூச்சுவலி ஆப்போசிட் பேர்ஸ், சீத உஷ்ணம் சுக துக்கம் இதெல்லாம். அப்போ நிர்துவந்துவகன்னு சொன்னால் ஒரு ஆளை குறிக்கிறது, எவன் வந்து அந்த மியூச்சுவலி ஆப்போசிட்டை பொருட்படுத்தாமல் இருக்கானோ அவன் மகாபாகோன்னு அர்ஜுனனை கூப்பிடுறார். சுகம் பந்தாத்து பிரமுச்சது, ஈஸிலி பந்தத்திலிருந்து விடுபடுகிறான். யஹ யஹன கர்மயோகி தத் அந்தர்கத ஆத்மானுபவ திருப்தா, கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம அனுபவத்தை திருத்தனாக இருக்கிறது. இருக்கிறது வந்து சந்தோஷமாக இருக்கிறது, இந்த காலத்தில் சொல்கிறதா இருந்தால் இருக்கிறது போருமே அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறது. கான்டெக்ஸ்டில் பார்க்கச்சு தன்னுடைய ஆத்ம அனுபவத்தை வச்சுட்டே சந்தோஷம் திருப்தியாக இருக்கிறவனுக்கு. தத் வத்திரிக்தம் கிமபி ந காங்க்ஷதி, ஏன்னா ஆத்மாவதாரம் வச்சு எல்லாமே வேறு தான். வத்திரிக்தம்னா அதை காட்டிலும் வேறாக மாறுபட்டதாக இருக்கிறது, எல்லா விஷயங்களுமே அவன் எல்லாம் மாறுபட்டதாக இருக்குது. கிமப்பி ந காங்க்ஷதி ததையேவ கிமப்பி ந துவேஷ்டி, ஒரு விஷயத்தை விரும்பினாலே இன்னொரு விஷயம் வந்ததுன்னா அதை வெறுக்கிறோம், ஏன்னா அது விரும்பாததுன்னு இருக்குது. அப்போ எதையுமே விரும்புகிற வச்சுக்கோங்கோ, அப்போ விரும்பினது விரும்பாததுன்ற பேதமே கிடையாது. விரும்புதல் இருந்தால் அப்போ கண்டிப்பாக விரும்பாததுன்னு ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு எது வேணால் பிடிக்கும்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, அப்போ அவளுக்கு எதுவும் இது இல்லை, எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லச்சு, அப்போ இன்னொன்று கொடுத்தா இறங்காத உள்ளன்னு தெரிகிறது. அப்போ அப்போ எதையுமே துவேஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ததையேவ துவந்துவ சகா, துவந்த சகான்னு சொன்னால் குளிரோ வெயிலோ எதுவாக இருந்தாலும் கொடுத்துக்கிறேன். ச நித்திய சந்நியாசி நித்திய ஞானநிஷ்டா இது ஞேயா, அவனே நித்தியமாக ஞானத்தில் இருக்கக்கூடியவன் தெரிகிறது. சஹி சுகர கர்மயோக நிஷ்டத்தையா சுகம் பந்தா பிரமுச்சது, அவனே என்ன பண்ணுறான் எல்லாமே கடைசியில் எதுக்குன்னு கேட்டால் கர்மபந்தத்திலேருந்து போகிறதுக்காக தான், அந்த பந்தத்திலேருந்து விடுபடுகிறான்னு சொன்னார். ஞானயோக கர்மயோக யோகோ ஆத்ம பிராப்தி சாதன பாவே அந்யோன நைரபேட்சியம் ஆக, இப்போ ஞானயோகத்தை ஞானயோகமாக பண்ணுறது, கர்மயோகத்தை ஞானம் உள்ளடக்கியதாக பண்ணச்சு, நைரபேட்சியம்னா ரெண்டுத்துக்கும் இது இல்லாமல் மியூச்சுவலி சம்பந்தம் இல்லாமல் பை தெம்செல்ஸ் தே கேன் கிவ் தி ரிசல்ட், எது ஆத்ம பிராப்தி. அதை சொல்ல போகிற சாங்கிய யோகவு பிருத்தக் பாலாக பிரபதந்தி ந பண்டிதாக ஏகமபி ஆஸ்திதா சமயக்கு உபயோர் விந்ததே ஃபலம். இந்த பதங்கள்லாம் வந்துட்டே இருக்கும், சாங்கிய யோகன்னு வரைச்சு நமக்கு வந்து குழப்பம் வரலாம். சாங்கிய யோகம்னா சாங்கிய மதம், யோக மதம்னு. ஆனால் இந்த இடத்துல எதுக்கு கிருஷ்ணன் சொல்ல போகிறார், ஏன்னா சாங்கிய கிருஷ்ணனை ஒத்துக்கவே இல்லை.
ஒத்துக்காத விஷயத்தை இவரே சொல்லப்பாரு, சாங்கியம் சொல்கிறான்னு சொல்லிட்டு. சாங்கியத்தில் இவருக்கே இடம் இல்லை முதல்ல, அதனால் கண்டிப்பாக சாங்கியத்தை சொல்லலை. சங்கியானா புத்தி, புத்திக்கு ஒரு பேர் உண்டு சங்கியான. புத்தினால் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஆத்மாவுக்கு சாங்கியம்னு பேர். ஆனால் அது ஞான யோகத்தை குறிக்கிறது. யோகம்னா கர்மயோகா. அப்போ ஞான யோகம் கர்மயோகமும் ஞானமும் கர்மாவும் பிருத்தக் பாலா, பிருத்தக் பிருத்தக்னா தனி, அவைகள் தனி, ஞானயோகம் வேறு கர்மயோகம் வேறுன்னு சொல்கிறதா யார்? பாலாகான். பாலாகானா ஆக்சுவலாக சின்ன பசங்க அர்த்தம் இல்லை, ஒன்று மரியாதவர்கள் அர்த்தம். சாஸ்திரத்தில் பாலானாம் சுகபோதாயன்னு சொல்லுவார். பாலானாம் சுகபோதாயன்னு சொன்னால் அதில் விசாரம் யார் பாலன்? ஸ்லோகம் எழுதியிருக்காருன்னு கொடுத்தார். இந்த புக்கை நான் ஏன் பண்ணுறேன்னா, பாலானாம் சுகபோதாய. இப்போ பாலகான்னு எடுத்துட்டா சின்ன குழந்தை வச்சுப்போம், அதுக்கு போய் வந்து சொல்லிக் கொடுக்கவும் முடியாது முதல்ல. அப்போ அந்த இடத்துல பாலன்னா யாருன்னு கேட்டால் இந்த சாஸ்திரத்துக்கு பாலன், அதாவது இந்த சாஸ்திரத்தை அறியாதவன். அது மாதிரி அறியாதவா சொல்கிற பேச்சு இதெல்லாம் என்ன பண்டிதாக, தெரிஞ்சவா சொல்ல மாட்டா. ஏகமபி ஆசிரிதா சமயத்து ஒன்றுத்துலேயே ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் எது ரெண்டுத்துலேயும் கிடைக்கிற பலனை அடையலாம்னு சாதிக்கிறார். ஞானயோக கர்ம யோகவ் ஃபலபேதாது பிருத்தூதவ் ஏ பிரபதந்தி தே பாலாக அனுஷ்பண்ண ஞானாக. பாலாகாக்கு அர்த்தம் போட்டிருக்கார் அனுஷ்பண்ண ஞானாக, உண்டாகாத ஞானத்தை உடையவர்கள் அர்த்தம். நிஷ்பண்ணகனா பிறந்தது, ஜாய ஜாதம் அர்த்தம். அனுஷ்பண்ண ஞானாகனா உண்டா உண்டா, இன்னும் ஞானம் பிறக்கல அவளுக்கு. அவதான் என்ன சொல்கிறா, ஃபலபேதாது இவைகள் வேறு, கர்மயோகமானது ஞான யோகத்தை பண்ணுறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டியை கொடுக்கும், ஞானயோகமானது ஆத்ம சாட்சா்காரத்தை ஏற்படுத்தும், அதனால் கர்மயோகம் வேறு ஞான யோகம் வேறுன்னு யார் சொல்லுவான்னு கேட்டால், இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காதவ தான் சொல்லுவான். இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா பிரபத்தியும் பக்தி யோகமும் ஒன்று, எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறார், அப்போ சொல்கிற ரெண்டு இருக்குது, ரெண்டுத்தில் எதை வேணால் எடுத்துக்கலான்ற, எதை வேணால் எடுத்துக்கலாம் எப்போ சொல்ல முடியும்? ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒரு சம்பந்தம், ஒரு ஒற்றுமை இருந்தால் தான் எதை வேணால் எடுத்துக்கலாம் சொல்ல முடியும். ரெண்டு வேற வேறன்னு சொன்னச்சு அப்போ எதை வேணால் எடுத்துக்கலாம் சொல்ல முடியாது, ரெண்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. அவருக்கு ஏதோ கேட்க வர்றார், ரெண்டு வேறு வேறு, அப்போ ரெண்டும் கம்ப்ளீட்டாக வேறையாக இருந்துச்சு எதை வேணால் எடுத்துக்கலாம் சொல்ல முடியாது, ரெண்டும் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருந்தால் தான் எதை எடுத்துனாலும் ஓகே தான் சொல்ல முடியும். அப்போ பக்திக்கும் பிரபத்துக்கும் எப்படி நம்ம ஒன்றுன்னு சொல்ல முடியும்னு கேட்டால், ரெண்டுமே மோட்சத்தை கொடுக்க போகிறதுனால, ரெண்டுத்தோட பலமும் ஒன்றா இருக்கிறதுனால, அதனால் ரெண்டுத்துக்கும் சிந்தர்னு சொல்கிறமே தவிர, கண்டிப்பாக பக்தி வேறு பிரபத்தி வேறு தான், பக்திக்கு இருக்கக்கூடிய அதிகாரி வேறு பிரபத்திக்கு இருக்கக்கூடிய அதிகாரி வேறு தான், அப்படி பார்க்கச்சு அது டிஃப்ரெண்ட்டு தான். ஆனால் எப்போ ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறோன்னு தான் பலத்தை உத்தேசிச்சு, ரெண்டுமே ஒரே பலனை கொடுக்க போகிறதுனால ரெண்டும் சிமிலர். அது மாதிரி இங்கே கர்மயோகமும் ஞானயோகத்தை உள்ளடக்கி பண்ணச்சே அதுவே ஆத்ம சாட்சா்காரத்துக்கு காரணமாக இருக்குது. ஞானயோகம் சொல்லவே வேண்டாம், ஞானயோகம் தானாகவே ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும். இப்படி ரெண்டும் ஒரே பலனை கொடுக்கறதுனால அவைகள் ரெண்டும் ஒன்று தான், ஒன்று தான் என்ன அர்த்தம், ஏதாவது ஒன்று ஒழுங்காக பண்ணால் போடும்னு அர்த்தம் அப்படின்னு பண்டிதாக பிரபதந்தின்னு சொன்னார். அதான் கர்மயோக ஞானயோகம் ஏவ சாதயதி, ஞானயோகஸ்து ஏகே ஏக ஆத்மாவலோகனம் சாதயதி இது தயோகோ ஃபலபேதேன பிருத்தக்வம் பந்தந்தோ ந பண்டிதாகன்னு பூர்வபக்ஷத்தை சொல்கிறார். கர்மயோகமானது ஞானயோகத்தை தான் கொடுக்கும், ஞானயோகமோ தனியார் ஆத்மாவலோகனத்தை கொடுக்கும் இப்படின்னு சொல்கிறது பாலாக வதந்தி. உபயோகோ ஆத்மாவலோகன ஏகபலையோகோ ஏகபலத்வேன ஏகமபி ஆசிதா ததேவ பலம் லபதே, ரெண்டுமே ஒரே பலம் தான் கொடுக்க போகிறதுன்றதுனால எனி ஒன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறது அண்ணது பண்டிதாக வதந்தின்னு சொன்னார், கிடைக்கும்னு சொன்னார். ஏததேவ விவருணோதி, இன்னும் விஸ்தரிச்சு சொல்கிறார். கீதையில் நிறைய ரெப்படிஷன் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது ரெப்படிஷன் தேவையாக இருக்குது. நான் ஒரு வாட்டி கேட்டு நமக்கு பதிலாக இது இல்லையே, அதனால் திருப்பி திருப்பி வேறு வேறு மாதிரி சொல்லிட்டே இருக்கிறத. எத் சாங்கியைஹி பிராபியத்தை ஸ்தானம் தத் யோகைரபி கம்யத்தே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச எஃப் பஷ்யதி ச பஷ்யதி, எவன் இப்படி பார்க்கிறானோ அவன் தான் பார்க்குறான்னு அர்த்தம். எவன் இப்படி பார்க்குறானோ அவன் தான் அப்படி பார்க்குறானோ. கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும்னா என்னடான்னு கேட்டால், ரோட்டில் போச்சே கல்லை பார்த்தா நாயை காணும் அப்படி அர்த்தம் இல்லை, கல்லாக பார்த்தா நாய் தெரியல, நாயாக பார்த்தா கல் தெரியலன்னு அர்த்தம் பண்ணு.
அந்த அளவுக்கு சிற்பத்தில் அட்ராக்ட் பண்ணுறது நம்மள. நாய் நாயாவே தத்ரூபமாக இருக்கேன்னு சொல்லிச்சு, அது கல்லால் செய்யப்பட்டிருக்குன்றது அறிவப்பட தோன்றது இல்லை, இல்லை வெறும் கல்லாக பார்க்குறவனுக்கு அது நாயின்னு தோன்றது இல்லைன்னு தாத்பரியம். அது மாதிரி எத் சாங்கேகி பிராபியத்தே ஸ்தானம், சாங்கியன்னா இந்த இடத்துல பாஷ்யக்கார இது பண்ணுறா சாங்கேகின்னு சொல்லிச்சு. இப்போ தான் சொன்னோம் சாங்கியம்னா ஆத்மான்னு சொன்னோம், ஞானம்னு சொன்னோம். இப்போ இந்த சாங்கேகின்னு என்ன அர்த்தம்னா ஞான யோகிகளால், ஞான யோகிகளால் பிராபியத்தே ஸ்தானம், ஸ்தானம் ஸ்தானம் சொன்னால் அந்த நிலை, இடம் கிடையாது நிலை. அந்த நிலையை தது யோகைரபி கம்யத்தே, யோகிகளாலும் கர்மயோகிகளாலும் அது அடையப்படுகிறது. ஏகம் சாங்கியம் ச யோகம் ச, ரெண்டும் ஒன்று தான் அப்படி நினைக்கிறவன் தான் யார், அவன் தான் பார்க்குறான், உள்ளதை உள்ளபடி பார்க்குறான்னு அர்த்தம். சாங்கியைகி ஞான நிஷ்டைகி எது ஆத்மாவலோகன ரூப பலம் பிராபியதே, இதில் ஸ்தானம்னா பலம், என்ன பலம், ஆத்மாவலோகன ரூப பலம், ஆத்மாவை சாட்சாத் கற்கும்படியாக இருக்கக்கூடிய அந்த பலன் அதை அடையப்படுகிறது. ததேவ கர்மயோக நிஷ்டைகி அப்படி பிராபியதே, அதே தான் கர்மயோகம் பண்ணவராலும் அடையப்படுகிறது. ஏவம் ஏக பலத்வேன ஏகம் வைகல்பிகம் சாங்கியம் விகல்பம், சுவாமி தேசன் சொல்லிச்சு விகல்பம் சொல்றார், பக்தியோ அல்லது பக்தியோ எப்போ விகல்பம் சொல்ல முடியும்னு கேட்டால் ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரு சிமிலாரிட்டி இருக்கணும், ஒற்றுமையே இல்லாட்டி விகல்பம் சொல்லவே முடியாது. அப்போ பலத்தை முன்னிட்டு இவைகளுக்குள்ள ஏக பலத்துவம், ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னால் என்னது, ரெண்டும் ஒரே பலனை கொடுக்கறதுன்னு தாத்பரியம். ஏ பஷ்யதி ச பஷ்யதி சயேவ பண்டிதா இத்தியர்த்தா, அவன்தான் பண்டிதன் என்று அர்த்தமாகிறதுன்னு சொன்னார். இயான் விசேஷ ஹித்யாக, இதுதான் வித்தியாசம். என்னது, சந்யாசஸ்து மகாபாகோ துக்கம் ஆப்தும் அயோகதா யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேன அதிகச்சதி. சந்யாசம் இருக்கே சந்யாசஸ்து அப்படின்னு போட்டால் சந்யாசமோ என்றால் அர்த்தம், அது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறது. சந்யாசம் இருக்கே மகாபாகோனா பெரிய தோள்களை உடையவனே, துக்கம் ஆப்தும் அயோகதா கர்மயோகம் பண்ணாதவனுக்கு, கர்மயோகம் பண்ணி ஸ்திரமாக தன்னுடைய மனசையோ கட்டுப்படுத்தாதவனுக்கு ஞான யோகம் இருக்கே அது என்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். என்டர் ஆகிறதுன்னு சொன்னால் வேஷத்தை போட்டும் கிளம்புறது இல்லை, சந்நியாசம் வாங்கிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப வெறுப்பு வந்துடுது தெரியல ஒருத்தருக்கு, சரி போய் சன்னியாசம் வாங்கிட்டு அந்த க்ஷணத்தில் வாங்கிட்டார், அப்புறம் யோசிச்சு பார்த்து அவரோட அவசரப்பட்டோமோ தொடர்ந்து வச்சுங்கோ, அந்த அதுக்காக அது அர்த்தம் இல்லை. இங்கே அந்த நிலையில் இருக்கிறது இருக்கணும், அதை சொல்கிற பாவம் அது கஷ்டம்டர். எதுக்கு, துக்கம் ஆப்தும் அயோகதா, அயோகதனா யோக அயுக்தா, அவனுக்கு கஷ்டமாக இருக்கு. யோகயுக்தா முனிகி, அதே கர்மயோகத்தில் இருக்கான ஒருத்தன், அவன் யார் முனிகின்னு சொல்கிறார் அவனுக்கு, அவனுக்கு முனிகினா மனநசீலகன்னு அர்த்தம், முனிகி மனநசீலக மெடிடேட் அதிலே இருக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியத்தை உடையவன். பிரம்ம ந சிரேன அதிகச்சதி, சிரம் சிரம்னா லாங்னு அர்த்தம், சிரஞ்சீவி அப்படின்னு சொல்கிறேன், சிரஞ்சீவினா ரொம்ப நாள் வாழணும்னு அர்த்தம். அப்போ ந சிரம்னா ரொம்ப நாள் ஆகாது, சீக்கிரம் அர்த்தம், சீக்கிரமாகவே பிரம்மத்தை அடைகிறான். இப்போ பிரம்மத்தை அடைகிறான்னு போட்டிருக்கு, இப்போ அந்த பிரம்மம்னா என்னன்னு சொல்லணும், அதுதான் அதில் பியூட்டி. சம்ஸ்கிருத லாங்குவேஜ் இப்போ கீதையை கூட ஒரு விஷயம் தோன்றது, இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எழுதிருக்கலாம் போலக்குன்னு தோன்றது, ஏன்னா எதுக்கு இப்படி போட்டு உள்ள குழப்பம், இதே பிரம்ம அதிகச்சதையும் போட்டிருக்கார். பிரம்மத்தை அடைவான்னு சொன்னால் எப்போ பரபிரம்மத்தை அடைவானுன்னு கேட்டால், பரபிரம்மத்தை அடையலை தன்னுடைய ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைவான். அப்போ பிரம்மன்ற பதத்துக்கு இண்டிவிஜுவல் ஆத்மாவையும் சொல்லலாம்னு தெரியறது, இது மட்டும் இல்லை அடுத்து சொல்ல போகிறார், இப்போ பிரகிருத்தியும் குறிக்கிறதுன்னு போகிறார், மூல பிரகிருத்தியும் பிரம்மம் சொல்லலாம், பிரகிருத்தியும் பிரம்மம் சொல்லலாம்னு. அப்போ நம்ம கான்டெக்ஸ்ட் பார்த்து நம்மளாக கொண்டு புரிஞ்சிக்க முடியாது. பிரம்மத்தை அடையிறாமன்னா அப்போ அஞ்சாவது அத்தியாயத்தை பிரம்மத்தை அடைஞ்சிட்டான்னா மிச்சம் 13 அத்தியாயம் வேஸ்ட். இப்போ ஆஹா அதான் இல்லை, அவாவா அவள் அவள் இது மாதிரி தான் எடுத்துக்கிறான். சரீரம் அப்படி போவே வேண்டாம், ஜீவாத்மாவே பிரம்மமா குறிக்க சொல்ல வர இருக்கும். பிரம்ம அதிகச்சதி ஆத்மானம் பிராப்னதி போட்டார், எக்ஸ்பிளைன் பண்ணல, அடுத்து சொல்ல வர இருக்கும் எங்கன்னு கேட்டீங்கன்னா பிரம்மணி ஆதாய 10வது ஸ்லோகம் சொல்ல போறாரு. ஏன் பிரம்மத்தை வந்து பிரம்ம சப்தேன ஏன் பிரகிருதி உச்சதுன்னு சொல்ல போறாரு, 10வது ஏன்னு சொல்ல போறாரு.
இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார், நான் அதை திருப்பி ட்ரேஸ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஆத்மாவையும் ஜீவாத்மாவையும் பிரம்மன் சொல்லலாம்னு பத்தாவது ஸ்லோகத்தில் பார்த்து வச்சுக்கலாம். பிரகிருத்தின்னு யாருமே சொல்லலை. சங்கரர் வந்து பிரம்மத்திலேயே விட்டுட்டுன்ற கர்மாலாம் பிரம்மத்திலுமே வைக்கணுன்றார். அது சொல்ல மேலே வைக்க முடியாது, தேசிகன் ஆர்குமெண்டார். பிரம்மத்திலாம் கர்மா வைக்க முடியாது, பிரகிருதி தான் கர்மா பண்ணனால பிரகிருதி கிட்ட விடணும்னு. இப்போ இவளோட ஆர்குமெண்ட் என்ன கேட்டேன்னா, ஏன் சொல்லணும்னு கேட்டேன்னா, பாஷ்யக்காரன் மதம் பிரகாரம் கர்மயோகம் பண்ணி, ஞானயோகம் பண்ணி, ஆத்ம சாட்சா்காரம் பண்ணி, அப்புறம் பக்தி யோகம் பண்ணி, அப்புறம் தான் மோட்சம். இப்போ இங்கேயே நீங்கள் பிரம்ம பிராப்தத்தையும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, பக்தி யோகம் போக வேணாம்னு நான் எடுத்துருக்கோம், ஞானயோகம் முடியலையே பிரம்மத்தை அடைஞ்சிடறான்னு சொல்லிட்டா. அவ என்ன சொல்கிறா, சொல்கிறாளே ஒழிய, இப்போ 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 கிருஷ்ணர் நம்ம சொல்லியிருக்காரு, இப்போ கர்மா விடவே கூடாதுன்னு சொல்கிறார். இப்போ இதுக்குன்னா சொல்ல போகிறா, அவள் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து லோ கேப்பபிள், லோ கெப்பாசிட்டி கேப்பபிள்னு சொல்லிடுவார். யார் முடிவு பண்ணுறது இப்போ லோ கெப்பாசிட்டி ஹை கெப்பாசிட்டி சொல்லிட்டு? எல்லாம் நிர்வாகம் தான். அதாவது ஒரு ஒரு அகாடமிக்காக இது அரேஞ்ச் பண்ணி பார்த்தா வச்சுக்கோங்க, சம்பிரதாயமாக இல்லை இது, அகாடமிக் பெர்ஸ்பெக்டிவ். அந்தந்த ஆச்சாரியாளுக்கு ஒரு ஃபிக்ஸட் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுட்டு தான் டெக்ஸ்ட் புக்கு அவள் வியாக்கியானம் பண்ணுவான். டெக்ஸ்ட் போகிற போக்கில் வியாக்கியானம் பண்ணலைன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவோட அது ரிகன்சல் ஆகாது. ஏன்னா வேர்ட்ஸ்லாம் பாருங்க, அப்படி நிறைய மாறி மாறி இருக்கும். இப்போ இது போகிற போக்குலேயே பார்த்து வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லாம் படித்தா அப்படி தான் இருக்கும், என்ன சொல்ல வரானே கடைசியில் புரியாது. கீதையே புரிஞ்சிடும், அவள் எழுதி ட்ரான்ஸ்லேஷன் புரியாது. ஏன்னா அவள் மாட்டுக்கு போகிற போக்கில் எழுதிட்டு போயிட்டு இருப்பான். பட் கீதைக்குன்னு ஒரு பர்பட் இருக்குது. இப்போ ஞான யுகத்தையே ஒருத்த மோட்சத்தை அடைஞ்சிடறானா, இப்போ பகவானை சொல்ல அவசியம் இல்லை, பகவானே வந்து அப்புறம் என்ன சரணன் சொல்ல அவசியம் இல்லை, இவ்வளோ விஷயத்தை இப்போ நம்ம விட்டு போன விட்டு போயிடுமே. இப்போ ஞானம் மோட்சம்னு சொல்லிட்டா பகவத் அபேட்சை இல்லாமையே மோட்சத்தை அடையலாம் வேண்டது இப்போ. அப்போ இவர் எதுக்கு அதை சொல்லணும், கடைசியில் என்ன சரணம் பண்ணு சொல்ல போகிறாரு இப்போ? இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம எப்படி நீங்கள் ரிகன்சல் பண்ண முடியும்? அப்போ அதனால் இவருடைய சம்பிரதாயத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டால், பகவான் தான் மோட்சத்தை கொடுக்க போகிறான், பக்தி யோகம் தான் அதுக்கு உபாயம். அந்த பக்தி யோகம் போகிறதுக்கே கர்மயோகம் ஞான யோகம் பண்ணி தான் போகணும். அதனால் முதல்ல கர்மயோகம் ஞான யோகத்தை சொல்லிவிட்டு அப்புறமா அதனால் அடையக்கூடிய பலனான பக்தி யோகத்தை, பகவானை பக்தி ஏற்படுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, பக்தி யோகம் சொல்லி அதனால் மோட்சம்னு சொல்லி, அப்புறம் இப்போ விட்டு போன விஷயங்களை சொல்ல வந்தது தான் வந்து இந்த 13-18 நிர்வாகம். நம்மளால் எது சரி தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் இதுதான் ரொம்ப லாஜிக்கல்னு தோன்றுறது. ஏன்னா இல்லாட்டி 18 அத்தியாயத்துக்கு நான் அர்த்தம் சொல்லணுமே, அஞ்சிலேயே முடிஞ்சு போய்டும், மூணுலேயே அங்கே இன்னும் முன்னாடி கூட இருக்கு பிரம்ம ஆபத்துன்னு சொன்னால் அங்கேயே கூட முடிஞ்சு போயிடுறது, போர் நம்ம மிச்சதெல்லாம் படிக்க வேணான்றது. அதெல்லாம் அப்படி கிடையாது. இந்த இதில் பிரம்மம்னா இண்டிவிஜுவல் ஆத்மாவை ரியலைஸ் பண்ணுறான்ற, அதாவது இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் தான். கைவல்யம் மோட்சம் ரெண்டு இருக்குது, ரெண்டும் வேறு. சில சம்பிரதாயத்தில் கைவல்யமும் மோட்சமும் ஒன்றுன்னு சொல்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் கைவல்யம் வேறு, மோட்சம் வேறு. கைவல்யம்னா என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜீவாத்மா பிரகிருத்தியை காட்டிலும் பிரிஞ்சு தனியாக இருக்கிறது, பகவானே அடையாமல் இருக்குது. அதை கைவல்யார்த்தி இருக்கான்னு சொல்கிறார், பகவானே ஒத்துக்கிறார். இப்போ அவன் இஷ்டப்படலை, அவனும் எதுவும் பண்ணியானா கர்மயோக ஞானம் அவனும் பண்ணியான், பண்ணி பிரகிருத்தியை விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்கான். அதற்கு மேலே ஒருத்தன் பரபிரம்மம் ஒன்று இருக்குது, அதுக்கு நான் சேஷ போதுன்ற ஞானம் வந்து பக்தி யோகம் பண்ணானா அவன் மோட்சத்துக்கு போகிறான். அப்போ டெக்னிக்கலி இட் இஸ் பாசிபிள், மூணு ஸ்டேட்ஸ் பாசிபிள். ஒன்று இங்கேயே இருக்கிறது, அதான் சௌக்கியம் தோன்றது, இங்கே இருந்துலாம் போல இருக்கு. இல்லைன்னா கர்மயோக ஞானயோகம்லாம் பண்ணி கைவல்யாட்டு தனியாக போயிடுறது, அது கிடையாதுன்னு சொல்கிறா, அது பெரிய டிஸ்கஷன் அது. ஏன்னா அவன் எங்கே இருப்பான், பிரகிருதி சம்மந்தம் இருப்பானா இல்லையா, வைகுண்டத்தில் ஒரு செடியில் இருப்பானா இல்லை வெளில இருப்பானா தெரியல. ஒருத்தர் நம்மனா ஃபிசிக்கலாக இருப்பான், கண்டிப்பாக ஃபிசிக்கலாக கண்டிப்பாக உண்டு. இந்த பிளெயினில் ஒரு சின்ன கதை படித்த கதை ஞாபகம் வருது. ஏர்போர்ட்லேருந்து பிளேன் கிளம்புறது, ரெண்டு பசங்க அப்போது அந்த பிளேனோட வீலில் ஏறி மேலே உள்ள போய் அந்த இடத்துல உட்காந்துருந்துருக்கோ, பிளேன் பறந்து மேலே ஆகாயத்துக்கு போயிடுறது. இப்போ பூமியிலேருந்தும் மேலே போயாச்சு, பிளேனுக்குள்ளேயும் போகல. அந்த வீலோட எதையோ ஒன்று பிடிச்சினே அந்த பசங்க முழுக்க ட்ராவல் பண்ணுறதுங்க. அப்போ இது மாதிரி கைவல்யாத்தி மாதிரி எங்கேயோ ஒருத்தர் ஓட்டின்னு இருக்க வேண்டியதான், பிளேனுக்குள்ளேயும் போக முடியாது, பூமிக்கும் போகல. அது மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான், எங்கே இருப்பான்னு நம்மளால் சொல்ல முடியாது. பிளேனுக்குள்ளே போவானா மாட்டானா யாரும் தெரியும் சொல்லுங்க. அது மாதிரி பட் இட் இஸ் பாசிபிள் டெக்னிக்கலி. யாரால் முடியும்னா, இந்த ஞான யோகத்தை பண்ணி
ஆத்ம சாட்சாத்காரம் பண்ணுறா வரணும். பண்ணிவிட்டு இதுவே ஜம்முன் இருக்கே, ட்ரெயினில் போயின்னு இருக்கா, ட்ரெயின் 5 நிமிஷம் நிற்கும்ன்ற இடத்துல ஒரு ஸ்டேஷனில் இறங்கி பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபாக இருக்குது இடமே. ஆ சரி, அந்த வேடிக்கை பார்க்கலான்னு போகிறான், ட்ரெயினே மறந்தாச்சு, எல்லாத்தையும் மறந்து அங்கேயே இருக்கான், சௌக்கியமாக இருக்கேன்னு. அது மாதிரி அந்த இடத்துல இருந்துவிட்றான். ஆனால் அந்த இடத்துல இருக்கிறதுக்காக இவங்களை பண்ணல, இன்னும் மேலே போகணும் அப்படிலாம் நிர்வாகம் பண்ணுறேன். அப்படி அவனுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி ஆத்மாவலோக்கணத்திலே இருந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணதுன்னு கேட்டால், யோகம் பண்ணுறவா, அத்வைதிகள் இவாளெல்லாம் கூட இதில் வந்துடுவா, எல்லாம் கைவல்யத்தில் உட்காந்து பார்த்தனியா. பட் அவளுக்கு அப்புறம் பெருமாள் மோட்சம் கொடுப்பானா மாட்டானா அது தனி விசாரம். பெருமாள் பரம காரணிகனாச்சே, இவாளையும் சேர்த்துக்க மாட்டானா கேட்டால், எப்படி அவனோட சௌரியம் அது எப்படி சேர்த்துக்கிறான், நம்ம அதுக்காக மண்டே உடச்சிக்குவானா, நம்ம போய் இப்போ தெரிஞ்சிக்க முடியாது இருக்காலும் எங்கே இருக்காலும் தெரியல. ஆக மொத்தம் என்ன தாத்திரியம் கேட்டால், ஞான யோகம் பண்ணால் அந்த கேவல ஆத்ம சாட்சாத்காரம் பண்ணுறான், அதான் அந்த கைவல்லி அட்டின் கேவல ஆத்ம சாட்சாத்காரம் பண்ணுறான். பட் சம்பிரதாயம் பிரகாரம் இந்த இடத்துல பிரம்ம அதிகச்சதுன்னு சொன்னால் அந்த ஆத்மானுபவத்தை அவன் விரைவிலேயே அடைகிறான். அவன் தாத்பரியம் சந்நியாசக ஞான யோக தூ அயோகதக, அயோகதகன்னு சொன்னால் கர்மயோகாத்திருத்தே பிராப்தும் அசக்கியா, கர்மயோகத்தை விட்டுட்டு டேரெக்டாக ஞான யோகம் போய் பண்ணுறேன்னு சொன்னால் அது கஷ்டம். யோக யுக்தகானா என்னது, கர்மயோக யுக்தா ஸ்வயமேவ முனிகி, அவனை எப்படி இருக்கான், ஆத்ம மரணசீலா, மரணசீலகன்னு சொன்னால் மெடிடேட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆள். சுகேன கர்மயோகம் சாதயித்வா, ஈஸியாக கர்மயோகத்தை சாதிச்சுட்டு, ந சிரேன ஏவ அல்பகாலேன ஏவ பிரம்ம அதிகச்சதி ஆத்மானம் பிராப்னத்துன்னு அர்த்தம். அப்போ பிரம்மனதில் ஆத்மானம் அதிகச்சதில் பிராப்னோதி, ஆத்மாவை சாட்சாத்கரிக்கிறான். ஞான யோக யுக்தா தூ மகதா துக்கேன ஞான யோகம் சாதயதி, மகதா துக்கேன சொன்ன ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ஞான யோகத்தை சாதிக்கிறான். துக்க சாத்தியத்வாது துக்க பிராபியத்வாது ஆத்மானம் சிரேன பிராப்னோதி இத்தியர்த்தக, கஷ்டப்பட்டு பண்ணுறதுனால ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைகிறான். இதே டிஃப்ரென்ஸை பக்தி ரூபத்துக்கு சொல்லலாம். நம்ம பக்தி யோகம் பண்ணுறவனுக்கு அவனும் கண்டிப்பாக மோட்சத்தை அடைகிறான், ரொம்ப லேட்டாக இருக்கும். பிரபத்தி பண்ணுறவளுக்கு என்ன நம்ம பிலீஃப்னு கேட்டால், அந்த ஜென்மத்திலேயே அவனுக்கு பிரபத்தி பண்ணால் மோட்சமாக சித்திக்கிறது, தேகாவசானே. இன்னும் இந்த பிரபத்தி கூட இருக்குது, ஆர்த்த பிரபத்தினா இருக்குது, போகணுன்னா அவளுக்கு இந்த க்ஷணமே மோட்சம் வேணும்னா அப்படியும் பிரபத்தி பண்ணலான்லாம் இருக்குது. கேட்ட சமயத்தில் கொடுப்பான் தான், இது டீஃபால்ட்டாக தேகாவசானம் அப்படி வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கு. யோகயுக்தோ விசுத்தாத்மா விசிதாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்ம பூதாத்மா குருவன்னபி நலிப்பியதே. யோகயுக்தா கர்மயோகத்தில் இருக்கானே விசுத்தாத்மா, அவன் அதை ஒழுங்காக பண்ண பண்ண இந்த இடத்துல ஆத்மா சப்தத்துக்கு மைண்டுன்னு அர்த்தம், மனசு, சுத்தமான மனசை அடைந்து விஜித ஆத்மானா இந்த இடத்துல தன்னைத்தானே கட்டுப்படுத்தியவன் அர்த்தம். ஆத்மானா இப்போ ஆத்மான ஆன்மா ஆத்மான்னு சொன்னோம், எல்லா இடத்துலையும் அதே அர்த்தத்தை வச்சுக்க முடியாது. இப்போ விசுத்தாத்மா விஜிதாத்மா அப்படிலாம் இருக்குது, அதில் மனசு தன்னைத்தானே ஜெயித்தவன்னா அதில் சுபாவங்களை ஜெயித்தவன் அர்த்தம். ஜிதே இந்திரியா இந்திரியங்கள்லாம் ஜெயித்தவன். சர்வபூதாத்த பூதாத்மா அப்படின்னு இருக்கு, சர்வபூத ஆத்ம பூதாத்மா, ஆனால் கஷ்டமான பதங்கள் அதெல்லாம். சர்வபூத ஆத்ம பூத ஆத்மா குருவன் அப்படி நலிப்பியதே, பண்ணினாலும் அவனுக்கு எதுவும் ஒட்டாது அப்படிங்கிற கீத ஸ்லோகம். தேசிகன் இதெல்லாம் நிறைய ஆர்கியூ பண்ணுறாரு, குருவன் அப்படி நலிப்பித்தேன்னு சொன்னால் எதை பண்ணாலும் ஒட்டாதுன்னு சொன்னால் அப்போ அவன் துஷ்கர்மா கூட பண்ணிட்டு இருக்கலாம், எனக்கு எதுவும் ஒட்டாதுப்பான்னு சொல்லி அப்போ பாபத்தை பண்ணலாமே கேட்டால் அப்படி அர்த்தம் கிடையாது. கர்மயோகத்தை என்ன தாத்திரியம் கேட்டால், கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கச்சு அதனால் வரக்கூடிய எந்த விதமான மறுபடியும் பிறப்புக்கு தேவையான விஷயங்கள் அவனை வந்து சேராதுன்னு தாத்பரியம். கர்மயோக யுக்தா தூ சாஸ்திரியே பரமபுருஷ ஆராதன ரூபே விசுத்தே கர்மணி வர்த்தமானா, என்ன அர்த்தம், சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட பரமபுருஷ ஆராதன ரூபமான சுத்தமான கர்மாவை செய்பவன் தேன விசுத்தமனாக விஜித், அதனால் சுத்தமான மனசை அடைந்தவன் விஜிதாத்மா ஸ்வாபியஸ்தே கர்மணி வியாப்த மனஸ்தேன சுகேன விஜிதமனாக. ஸ்வாபியஸ்தே கர்மணி அபியாசன பிராக்டிஸ், அதையே திருப்பி 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 பண்ணுறதுனால வியாப்த மனஸ்தேன ஈடுபட்ட மனசினால சுகேன சுகத்தினால் சுகமாக விஜித மனாக மனசை ஜெயிச்சவனாக இருக்கா,
ததையேவ ஜிதேந்திரியா, அதனால இந்திரியங்களும் ஜெயிச்சவனா இருக்கான். இந்திரியங்களையும் ஜெயிக்கணும், மனசையும் ஜெயிக்கணும். அதனால ரெண்டுத்தையும் போட்டிருக்கார். கர்த்துஹு ஆத்மனஹ யாத்தாத்மிய அனுசந்தான நிஷ்டையா சர்வபூதாத்ம பூதாத்மா. கர்த்துஹு பண்றவனுடைய ஆத்மனஹ யாத்தாத்மிய அனுசந்தான நிஷ்டதையா. யாத்தாத்மன்னா உள்ளதை உள்ளபடி பார்க்கறது, தன்னுடைய ஆத்மாவை உள்ளபடி பார்க்கறதுனால அவன் சர்வபூதாத்ம பூதாத்மான்னு சொன்னார். இது ரொம்ப ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அண்ட் கஷ்டமான பதம். அதுக்கு அர்த்தம் போட்டிருக்கார், சர்வேஷாம் தேவாதி பூதானாம் ஆத்ம பூதா. இப்போ வெளியில தான் வேறுபாடுகள்லாம் இருக்கு. தேவாதியும் போட்டுட்டார், தேவ மனுஷிய திரியக்கு ஜந்துகள் எவ்வளவோ இருக்கு. இப்படிப்பட்ட பூதானாம், இப்படிப்பட்ட ஜீவராசிகளுக்குள் ஆத்ம பூதக ஆத்மா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கே. ஒன்று எஸ்ய அசௌ சர்வபூதாத்ம பூதாத்மானா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மா தான் எனக்குள்ளேயும் இருக்கு. இங்கேதான் ப்ராப்ளம் வருது. இப்போ அது எது, இது அத்வைத்தமா அத்வைத்தமா? இப்போ எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆத்மா தான் எங்கிட்டையும் நானும் அதுதான் அப்படின்னு சொல்லச்சே. இப்போ ஜீவாத்மா பரமாத்மாக்குள்ள ஐக்கியமா பேதமா அபேதமானு கேட்டா அது சொல்ற ஆத்ம யாத்தாத்மியம் அனுசந்ததானஸ்யஹி தேவாதீனாம் ஸ்வஸ்யச ஏகாகார ஆத்மா. ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய ஆத்மான் அர்த்தமே தவிர ஒரே ஆத்மான் அர்த்தம் இல்லை. எல்லாம் ஒரே ஆத்மா தான், பேதம் எங்க தெரியுது? தேகத்துல தான். ஆத்மால பேதமே கிடையாது. அதுக்கு சுவாமி தேசிய எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஒருத்தர் ஆத்திரம் ஒருத்தன் சொல்கிறாங்க, அது நெல் இருக்குது, நெல் குட்டிச்சிருக்க, இந்த நெல் தான் அவாத்திலையும் பார்த்தேன் அப்படிங்கிற. இப்போ இந்த நெல் தான் அவாத்திலையும் பார்த்தேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ இதே நெல்லையே அங்கே பார்த்தானா இல்லை? இது மாதிரி இருக்க நெல், டிஃப்ரென்ஸே இல்லாத நெல் அங்கே பார்த்தானா? இப்போ விவகாரம் பண்ணுறோம், இதே தான் அவாத்திலையும் பார்த்தேன்னு சொன்னால் இதே மாதிரி அத்தியந்தமாக சிமிலராக இருக்கக்கூடிய விஷயத்த அங்கே பார்த்தேன். அது மாதிரி தான் இங்கேயும் தவிர என்னையே உன்னில் பார்க்கேன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எப்படின்னு கேட்டால் சரீரத்தில் கிடையாது, சரீரம் விட்டதுக்கப்புறம் வந்து. அப்படிப்பட்ட ஆத்மாவை பார்க்கணும்னா அவன் தான் ஆத்மாக்காரத்துவ அசம்பவ சாரி தேவாதி பேதானாம் பிரகிருதி பரிணாம விசேஷ ரூபத்தையா ஆத்மாக்காரத்துவ அசம்பவாது. இதே பிரகிருத்தியோடு சேர்த்து பார்த்தா அது வராது, ஏன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. தேவ மனுஷ ஸ்திரீ புமான் குழந்தை டிஃப்ரென்ஸ் இருக்கு கண்டிப்பாக. அந்த பிரகிருத்தியை விட்டுட்டு பார்த்தா இருக்கக்கூடிய ஆத்மாவானது எல்லாருக்கும் ஒரே ஆத்மாதான் சொன்ன என்ன அர்த்தம்னா ஒரே மாதிரியான ஆத்மா. அதை அறிந்தவன் அப்போ அதை அறிகிறான். இப்படி அறிஞ்சதுனால தான் அடுத்து பேர் சொல்ல போறாங்கன்னா வேஷ்டின்னு அவன் தான் நேசிக்காமல் இருப்பான். அப்படி சரியா தெரிஞ்சுக்காதவன் நான் வசனமா இருக்கேன், நான் சிகப்பா இருக்கேன், நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன் நினைச்சதான் வச்சுக்கோங்க. அப்ப கண்டிப்பா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கான பார்த்து அந்த துவேஷம் வரும். அந்த பாவம் போய் எப்படி இருந்தாலும் எனக்குள்ள, அதாவது நான் என்னுடைய ஆத்மாவும் அவனும் எதிர இருக்கிறவர்களோ ஆத்மாவும் சேம் சொல்லச்சு. அப்போ அவனுக்கு துவேஷமான ராகமும் இருக்காது, துவேஷமும் இருக்காது. இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதுனால அடையணும்னு தோன்றது. டிஃப்ரென்ஸே இல்லை எல்லாம் ஒன்று தெரிஞ்சவரை அடையிறதுக்கும் அந்த பிரசக்தியும் இருக்காது. அதனால் அப்படிப்பட்ட கர்மா போயின்னு இருக்கோம். அந்த கர்மா எதுக்கு பண்ணுறோம்னா திருப்பி இது எஸ்டாப்ளிஷாக இருக்கிறதுக்காக. இந்த தேகம் இருக்குது, இந்த கர்மா பண்ணிகிட்டே இருக்கோம், இந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும், இந்த தாட் எப்பயுமே இருக்காது, இது போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இது ஃப்ரீஸ் ஆகிறதுக்காக தான் அந்த கர்மா பண்ணிகிட்டே இருக்கும். அதெல்லாம் விளக்கிட்டு பார்க்கக்கூடிய நிலைமை. அதாவது பேர் ஆத்மா மட்டும் பார்க்கறோம், வேற ஆத்மா மட்டும் பார்க்கச்சு, அந்த ஆத்மா இஸ் சேம் அக்ராஸ் ஆல் பீயிங்ஸ் தான் எங்கள் தாத்பரியம். பட் கர்மத்தில் இருக்கிற வரைக்கும், பாண்டேஜில் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்கு. அவா இப்போ உடலை விட்டு எங்கே போகிறான்னு பார்க்கணும். இப்போ உடலை விட்டு போச்சு மறுபிறப்புக்காக போகிறான்னா கண்டிப்பாக கர்மா இருக்கு, ஆனால் மோட்சத்துக்காக போகிறான்னா கர்மா இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பார்க்க இங்கே உடலை விடுறதுன்னா என்ன இப்போன்னு கேட்டேன்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்தூல சரீரத்தை விடுறான். சூக்ஷ்ம சரீரம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும், அதில் தான் அந்த ஃபேக்டர்ஸ் கர்மா கர்மன்னு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும். அதனால
ஒரு சரீரத்தை விட்டான்னு சொன்னா பத்தகான்னு சொல்றது இந்த இந்த சரீரத்தினால மட்டும் இல்லை, அந்த இந்திரியங்கள்லாம் கூடவே இருந்துட்டே இருக்கு. இப்ப விட்டுட்டு போறான்னு என்ன அர்த்தம்னா, எங்க போறான் அடுத்து பார்க்கணும். திருப்பி இன்னொரு பிறவிக்காக தான் போயிட்டு இருக்கான்னு சொன்னா அப்ப கண்டிப்பா அவனுக்கு உண்டான அப்பெண்டேஜ் இருந்துட்டே தான் இருக்கு. பட் மோட்சத்துக்கு போறோம்னு சொன்னானா என்ன நிறுத்துவத எல்லாம் போயிடுறது. இப்போ பட் டிஸ்கஷன் கேட்டால் எங்க போறோம் டிஸ்கஷன்ல, இப்போ அந்த சரீரம் சரீரம் அதற்கு உண்டான கர்மா, அந்த பந்தத்துக்குண்டான காரணம் அதெல்லாம் விட்டு விலக்கி பார்க்கச்சு, இருக்கக்கூடியது ஆத்மா தான். இன் எசன்ஸ் எல்லாரும் ஆத்மாவும் ஒன்று தான். பட் கூட இந்த பேதம் தெரியுதுனாலும் கேட்டால் சரீரத்தினால, சரீரம் எதனால வந்ததுன்னு கேட்டால் கர்மானால, அதெல்லாம் ஒத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இங்கே என்ன சொல்ல வரார்னு கேட்டேன்னா, கர்மயோகத்தில் இருக்கிறவன் இது நார்மல், இது கர்மயோகத்தை ஒருத்தன் ப்ராக்டிஸ் பண்ணச்சு. இப்போ எப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஞானம் நிலைச்சி இருக்காது. அதனால தான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். நான் இப்போ மெடிடேஷன் இப்போ சிம்பிளாக எடுத்துப்போம். நான் இப்போ மெடிடேஷன் பண்ண உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் உட்காரார். அப்போ முதல்ல உட்காரச்சு அந்த எண்ணம் இருக்குது, நான் இப்போ தியானம் பண்ண போகிறேன்னு. ஞானம் இருக்கா, உட்காந்துட்டே இருக்காரு, திருப்பி எங்கேயோ புத்தி போகிறது, மனசு எங்கேயோ போகிறது. அப்போ டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, திருப்பி ரியலைசேஷன், திருப்பி கொண்டு வருது, திருப்பி டிஸ்ட்ராக்ஷன், திருப்பி கொண்டு வருது. இந்த அபியாசம் பண்ணி கடைசியில் மெடிடேஷன் கிடைச்சிருக்காரு இல்லையா, அப்போ இந்த ஞானம் மனது இருக்கும். முதல்ல எல்லாருக்கும் பேசிக்காக ஞானம் இருக்கும், ஒத்துப்பா எல்லாரும். இந்த கர்மா எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, ஆத்ம சாட்சாத்காரம் பண்ணுறதுக்காக. ஆத்மா வேறு, சரீரம் வேறு. இது ரொம்ப லோ லெவல் ஆஃப் நாலேஜ், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல, சொன்னதை வச்சு நம்ம நம்பிட்டு இருக்கோம். பட் இந்த ஞானத்தோடையே இந்த கர்மாவை பண்ண என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் என்ன ஃபேமா ஃபூட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பித்த உடனேவே என்ன தெரிய ஆரம்பிக்குன்னு சொன்னேன்னா, ஓ எல்லா ஆத்மாவும் வந்து ஆஃப் சேம் நேச்சர், எல்லா ஆத்மாவும் ஆஃப் சேம் நேச்சர் தெரிஞ்ச உடனே துவேஷாதிகள்லாம் வராதுன்னு தாத்பரியம். இதுதான் வந்து கர்மயோ ஞானயோகத்தோட ரிசல்ட். இதுதான் அந்த ஞானத்திலேயே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறதுன்னு சொன்னால், இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் என்னது, சரீரம் தான் ஆத்மா. அது நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். எத்தனை வாட்டி நம்ம கேட்டாலும் இப்போ சரிக்கு நமக்கு என்ன இருக்குது, சரீரம் தான் ஆத்மா நினச்சிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் பண்ணி சரீரம் தான், ஏன்னா நம்மளால் இன்னும் ஞானத்தில் ஃபர்மாக எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல. பட் இந்த இப்போ நான் சரீரம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டே ஒரு கருத்தை பண்ண ஆரம்பிக்கணும் வச்சுருக்கோம், அதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் ஆத்மா அங்கே போய் நிற்கும். அப்போ திருப்பி நான் சரீரன்ற எண்ணமே வராதப்போ. அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம இருந்து பார்க்கச்சு, எல்லாமே ஆத்மா தான் கடத்தியில், சரீரம் மாட்டம் இருக்கிறது பிரகிருதி அப்படின்ற எண்ணம் போய், அப்போ எல்லா ஆத்மாவும் ஒன்று தான் சொல்கிறார். இப்போ கன்ஃபியூஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டால், எல்லாம் ஒன்று தான் சொன்னால் இப்போது ஒரே ஆத்மாவா வேறு வேறு ஆத்மாவான்னு கேட்டால், அதுதான் எக்ஸாம்பிள் சொல்கிறார். ரீஹி, இந்த நெல் தான் அங்கேயும் பார்த்தேன்னு சொன்னால், இந்த நெல்லும் அந்த நெல்லும் வேறு வேறு தான், இருந்தாலும் இதே தான் அதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டால், ஒரே மாதிரி இருக்குது. அது மாதிரி எல்லா ஆத்மா வேறு வேறையாக இருந்தால் கூட எல்லாம் சேம் டைப் அப்படின்ற எண்ணம் வந்து வருது. இப்போ ஆட்டம்ஸ்லாம் சொல்கிறோம் பாருங்கள், சயின்ஸில் கூட ஆட்டம் எல்லாம் ஒரே மாதிரி ஆட்டம் தானே, ஒரு எலிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆட்டம்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான், அதே நம்பர் எலக்ட்ரான்லாம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி கடைசியில் பார்த்து எல்லாம் ஆட்டம் தானே அப்படின்னு தோன்றது இல்லையா, அந்த ஞானம் தான் இதை சொல்கிறார். சரியா, உங்களுக்கு கேள்வி பதில் நம்ம தான் தெரியல. சரி, ஆக மொத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பந்தத்தில் இருக்கச்சு கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குது, பிரகிருத்தியோடு சேர்ந்து பார்க்கச்சே கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குது. பிரகிருத்தியை விட்டுட்டு ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தோம்னா, சாஸ்திரம் சொல்கிறது ஜீவாத்ம சுரூபம் எல்லாம் ஒரே மாதிரி சுரூபம் தான், அதுதான் அங்கே மீன் பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இந்த கர்மயோகம் பண்ணி ஒருத்தர் ஃபேமாக எஸ்டாப்ளிஷ் ஆனான்னா, அவனுக்கு அந்த ஞானமானது ஸ்புரிக்கும். அந்த ஞானம் அதை குறிக்கச்சு, அவன் யாரை பார்த்தாலும் அவனுக்கு அது இருக்கக்கூடிய ஆத்மா தான் பாசிக்கும். யானையை பார்த்தவனே, இது யானை பெருசாக இருக்குது, இது கருப்பாக இருக்குன்னு என்ன வராது. இல்லை ஒரு பூனையை பார்க்கலாம் வச்சுக்கோங்கோ, இது வெளுப்பாக இருக்கு குட்டியாக இருக்குன்ற எண்ணம்லாம் வராது. ரெண்டுமே அவன் கஷ்டத்தில் இல்லை, இப்படி நினச்சிக்கலாம், எல்லாம் பந்தத்தில் இருக்கிறது தானே அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ அவனுக்கு என்ன தோணுன்னு கேட்டேன்னா, எல்லாமே ஆத்மாவே பாசிக்கும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா அவனுக்கு துவேஷமோ ராகமோ இருக்காதுன்னு தாத்பரியமாக இருக்கும். பிரகிருதி வியுக்தா சர்வத்ர தேவாதி தேகேஷு தான் அர்த்தம். பிரகிருதி வியுக்தகனா பிரகிருத்தியை காட்டிலும் வேறாக இருக்க பிரிஞ்சு இருக்கக்கூடிய சர்வத்ர தேவாதி தேகேஷு, எல்லா இடங்களிலும் தேவ ஆதி போடுறதுனால தேவ மனுஷிய திரியக்கு ஞானேக்காக்காரத்தையா சமானாக்காரக இது ஆத்மான என்ன கேட்டால் ஞானம் அவ்வளோதான்.
ஆத்மான என்னன்னு ஞானம், ஞான சுரூபம் தான் ஆத்மா. அப்படி அந்த ஞான சுரூபமானது எல்லார்கிட்டையும் ஞான சுரூபமாகவே தான் இருக்குது. அப்போ அதனால தான் அதுக்கு ஏக ஆகாரத்தான் ஒரே ஃபார்ம் அர்த்தம். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மன் சொல்லப்படுறது, இது அனந்தரமே வக்ஷதே அப்படின்னு சொல்லப்படுறது. ச ஏவம் பூதா கர்ம குருவன் நபி, இப்படிப்பட்டவன் இப்போ கர்மா பண்ணிட்டு இருக்கானே, அப்போ அவனுக்கு அந்த கர்மா பண்ணுறதுனால வரக்கூடிய பலன்கள்லாம் ஒட்டுமான்னு கேட்டால், அனாத்மனி ஆத்மா அபிமானேன ந லிப்பதே ந சம்பந்ததே. அதனால் அவனுக்கு அந்த தோஷங்கள் வந்து அவனை ஒட்டாது, ஏன்னா அவனுக்கு ஆத்ம அபிமானம் கிடையாது. தேகம் வேற நான் வேறன்னு தெரிஞ்சதுனால இந்த கர்மா பண்ணுறதுனால வரக்கூடிய பலன்கள்லாம் எனக்கு இல்லை என்னுடைய திருப்திக்காக பண்ணுற எண்ணம்லாம் இல்லாததுனால அவனுக்கு அந்த எந்த தோஷமானதும் அவனை ஒட்டாதுன்னு சொல்லிட்டார். ந சம்பந்தியதே அத்த அச்சிரேன ஆத்மானம் ஆப்னோத்தி இத்தியர்த்தா. அதனால் விரைவிலேயே அவன் தன்னை அடைவான், தன்னுடைய ஒரிஜினல் ஃபார்மை ரிலேஸ் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது இப்படி இப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு விளக்கு வச்சுக்கோ, அந்த விளக்கை சுற்றி ஒரு கிளாஸ் டூம் போட்டு வச்சுருக்கா, அந்த கிளாஸ் டூம் முழுக்க இது படிஞ்சிருக்கு, கறி படிஞ்சிருக்கு. இப்போ விளக்கு எந்த கர்மாவும் பண்ணாது, ஆனால் அசியூம் பண்ணிட்டோம்னா அந்த விளக்கு ஏதோ பிரயத்தனப்படுறது, பிரயத்தனப்பட்டு பட்டு பட்டு என்ன பண்ணுறதுன்னா அந்த கிளாஸ் டூம்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்துகிட்டோம் வச்சுருந்தோம், அப்போ பிரகாஷமாக இட் இஸ் எஸ்டாப்ளிஷிங் இட் செல்ஃப். இல்லை விளக்கு இருக்குது, விளக்கில் திரியை போட்டிருக்கோம், நிறைய கசகு சேர்ந்து போச்சு, கசகு சேர்ந்து போனதுனால என்ன ஆகுது, இப்போது சரியாக எரியல. அப்போ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறா, வந்து ஒரு குச்சியை வச்சுட்டு எல்லாத்தையும் நீக்கி விட்டு அதை நல்லா எடுத்து விடச்சு நல்லா பிரகாஷம் எரியிறது, அந்த நிலமை தான் நிலமை. அப்போ எல்லாமே ஜோதி தான், பட் இருந்தாலும் சில இதெல்லாம் டிம்மாக எரிஞ்சுட்டு இருக்கு, ஏன்னா அதோட கர்மானால சிலது பிரகாஷமாக எரிஞ்சுட்டு இருக்குன்னு. ஆக மொத்தம் எல்லாமே கேப்பபிள் ஆஃப் க்ளோயிங் இந்த ரியல் சென்ஸ். அப்படிப்பட்ட தன்னுடைய இதே எல்லாத்துலேயும் பார்க்குறான், எல்லாத்தையும் தன் இது இதில் போன அத்தியாயத்துலையும் பார்த்தோம், ஆத்மானே சர்வம் பசியத்தின்னு சொன்னார். எங்கே சொன்னார், தன்னுள்ள எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொன்னார். அங்கே இல்லை, ஆத்மனையும் சர்மம் பட்சத்துன்னு சொன்னார். அப்போது கர்மனி அகர்மணி வந்தது இல்லையா, அங்கே வரைக்கும் சொன்னார்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் ஆரம்பாக கிஞ்சித் கரோதி சக நிமிஷம் அத்தியோதம் துஷ்டோங்க. திரக்ஷசி ஆத்மனி இல்லையா, திரக்ஷசி ஆத்மனி அத்தோ மயி. 35வது ஸ்லோகத்தை சொன்னார், 4வது அத்தியாயத்தில் 35வது ஸ்லோகத்தை சொன்னார். ஏன பூதானி அசேஷேன திரக்ஷசி ஆத்மனி அத்தோ மயின்னு சொன்னார். அப்போ அங்கே என்னாச்சு, ஆத்மனி எல்லாத்தையும் உனக்குள்ளேயே பார்ப்பேன் என்ன அர்த்தம்னா, எல்லாம் உன்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுப்பேன்னு அர்த்தம். அதாங்க வியாக்கியானம். என்ன சொன்னார், அத்த கடைசியில் பாருங்கோ, அத்த பிரகிருதி விர்முக்தம் சர்வம் ஆத்மவஸ்து பரஸ்பரம் சமம். அந்த பிரகிருத்தியை காட்டிலும் பிரிஞ்சிருத்துனா எல்லா ஆத்மாவும் சமம்னா சேம் இல்லை, சிமிலர்னு அர்த்தம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ப்ளஸ் சர்வேஸ்வரனச்ச சமம்னு சொல்லிட்டார், எம்பெருமானோடய சாமியம் இருக்குன்னு சொல்லிட்டார். ஜீவாத்மாக்கள்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று சாமியத்தை உடையது, பரமாத்மாவோட சாமியத்தை உடையது, சேம் மெட்டீரியல் தான். ஏன்னா அவன ஞானம் என்ன ஞானம் தான். இப்போ புடவை ப்ளவுஸ் பிட்டோட வர மாதிரி, இவன் ப்ளவுஸ் பிட்டு அவன் புடவை வச்சுக்கலாம், இவன் கொஞ்சம் உண்டு தான், கண்டிப்பாக அவன் புடவை ஆக முடியாது. ஆனால் புடவையும் ப்ளவுஸ் பிட்டும் பார்த்தாலும் ஒரே மெட்டீரியல் தானே, ரெண்டு ஆஃப் சேம் ஃபார்ம் தானே. ஆக மொத்தம் ரெண்டும் ஒன்று தான் சொன்னால் தான் தாத்திரியம் கிடையாதுன்னா ரெண்டும் ஒரே இது தான். கண்டிப்பாக புடவை வந்து ப்ளவுஸ் பிட் ஆகாது கண்டிப்பாக, ஆனால் ரெண்டு ஒன்று தான் சொல்லுறது தாத்திரம் கிடையாதுன்னா ரெண்டு ஒரே மெட்டீரியல் தான். அது மாதிரி
அதுக்கு என்ன தன்மைகள் உண்டோ எல்லா தன்மையும் கண்டிப்பாக ப்ளவுஸ் பிட்டுக்கும் உண்டு. ஏன்னா அது சேம் காட்டன்னா காட்டன் தானே. அது மாதிரி பிரம்மத்துக்கும் ஜீவாத்மாக்கும் சாமியம் உண்டு அப்படின்னு சொன்னார். ஜீவாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் சாமியம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் இவருடைய நிர்வாகம் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ்ன்னு தோன்றது. இல்லாட்டி எல்லாம் ஒரே ஆத்மா ஒரே ஆத்மான்னு சொன்னால் வச்சுக்கோங்க, அவள் பெருமாள் நான் வேறேன்னு உபதேசம் பண்ணவே முடியாது. நான் நீ ஒன்று தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லலை. அதனால் இந்த மாதிரி அர்த்தமாக இருக்குது. எதா சௌகரியாத் சைக்ராச்ச கர்மயோக ஸ்ரேயான் அத்த தத் அபேட்சிதம் சொல்லும். அதனால் சீக்கிரமாக பண்ணுறதுனாலையும் சுலபமாக பண்ணுறதுனாலையும் கர்மயோகமே சிறந்தது. அதற்கு விழுந்தார் நெய்வ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்னியத தத்வவித் பஷ்யன்னு சுண்பன்னு ஸ்பிருஷன்னு ஜிக்ரன்னு அஷ்டன்னு கச்சன்னு ஸ்வபன்னு ஸ்வசன்னு. இப்போ இவ்வளோ வேலைகள் பண்ணுறோமே எப்படி நம்ம வந்து இப்போ நாம் பண்ணலன்னு நினச்சிக்கிறதுன்னா அது சொல்கிறார். இப்போது நெய்வ கிஞ்சித் கரோமீதி என்ன பண்ணணும், அவன் கர்மயோகம் பண்ணுறவன் நான் எதையுமே பண்ணலன்னு நினச்சிக்கணுன்ற ரொம்ப கஷ்டமாக இருக்காரியம். கர்மயோகம் பண்ணால் பலன் வரப்போகிறது. அந்த பலன் என்னன்னு கேட்டால் நம்ம ஆத்மசுத்தி கிடைக்க போகிறது. ஆனால் ஒரு ஒன்றுத்துக்கு நம்ம பண்ணலன்னு அப்பப்போ அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நாம் பண்ணுறேன் நாம் பண்ணுறேன் நினச்சோடனே பலனாக ஒட்டிக்க போகிறது வந்து. ஆக்சுவலாக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த கர்மயோகம் பண்ணுறதுக்கு ஒரு பலன் உண்டு. என்ன பலன்னு கேட்டால் ஆத்ம சாட்சாத்காரம். ஆனால் கூடவே நாம் பண்ணலன்ற எண்ணமும் இருக்கணும். நாம் பண்ணுறேன்னு வந்துருத்துனா அப்போ ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்காது. அந்த கர்மாவுக்கு என்ன பலனோ அதுதான் வந்து சேரும். அதான் அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் தத்தான்னு சொன்ன மாதிரி நான் பண்ணல இந்த கர்மா என்னதில்லை இந்த கர்மாவோட பலனும் என்னதில்லை அப்படின்ற அனுசந்தானம் வேணும். அதுக்கு சொல்ல என்னென்ன என்னென்ன பாசிபிள் பஷ்யன்னு சுண்மன்னு கேட்குறான் பார்க்குறான் தொடறான் முகர்ந்து பார்க்குறான் சாப்பிட்றான் போகிறான் தூங்குறான் மூச்சு விட்டுருக்கான். இப்படி எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் நாம் பண்ணல. ஏன்னா பிரகிருதி தான் பண்ணுறது. ஏன்னா ஆக்டிவிட்டின்னு சொன்னாலே அது பிரகிருதிக்காக தான். பிரகிருதி தான் ஆக்டிவிட்டி. புருஷனுக்கு ஆக்டிவிட்டி கிடையாது சாங்கியமாக நினச்சக்கூடாது. ஏன்னா பிரகிருதி இஸ் டிசைன் டு ஆக்ட் இந்த இடத்துல. அந்த மாதிரி அர்த்தத்தில் இப்போ நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் தான் பாடி ஏங்குன்னு இருக்கு. பாடியினுடைய பேசிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோல் அதில் கிடையாது. மூச்சு விடுறோம் நம்ம பிரயத்தனம் பட்டால் மூச்சு விட்டுருக்கோம் தானாக விட்டுருக்கோம். அதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி இழுத்து பண்ணலாமே தவிர பேசிக்காக மூச்சு விடுறது நம்ம ஒன்றும் அவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறது இல்லையே. அப்போ காதில் விஷயம் அந்த விழுது நம்ம என்ன அதை முயற்சி பண்ணோம். கண்ணை திறந்தால் காட்சி தெரியுறது. நம்ம எதாவது ஸ்பெஷல் முயற்சி எடுக்கிறோமோண்ணா எடுக்கிறது இல்லையே. அப்போ கண்ணு பார்க்குறது காது கேட்குறது எல்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னோ இதுவும் நான் செய்யவில்லை. இன்னும் சொல்கிறார் பிரலப்பன்னு விசிறஜன்னு கிருண்ணன்னு உன்மிஷன்னு நிமிஷன் நப்பி. கண்ணை திறக்கிறது மூடுறது கூட நம்மளோட இதில் இல்லை. கண்ணை சிமிட்டாமல் இருக்கிறது தான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அது நல்லா முடியற மாதிரி முடியாது. கண்ணை சிமிட்டத்தில் மூலம் முயற்சியே பண்ணுறது இல்லையா தானே சிமிட்டின்னு இருக்கு. அது மாதிரி பேசுறது டிஸ்சார்ஜ் பண்ணுறது கிராஸ் பண்ணிக்கிறது திறக்கிறது மூடுறது எல்லாமே இவைகளாம் யார் பண்ணான்னு கேட்டால் இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே இது தாரையன்னு. இந்திரியங்கள் அதற்கு அதற்கு உண்டான ஆப்ஜெக்ட்ஸ் மேலே அவைகள் வேலையை பார்த்துருந்துக்க ஒழிய இதெல்லாம் நாம் பண்ணலைன்னு எப்படி அனுசந்தானம் பண்ணணும் அப்படி அனுசந்தானம் பண்ணு சொன்னார். ஏவம் ஆத்ம தத்துவவித்து ஸ்ரோத்ராதீனி ஞானேந்திரியாணி வாகாதீனி கர்மேந்திரியாணி பிராணாச்ச ஸ்வஸ்திய விஷயேஷு வர்த்தந்தே. அந்த ஆத்ம ஞானத்தை உடைய என்ன நினச்சிக்கணும் ஞானேந்திரியங்கள்லாம் அதாவது அந்த விஷயத்தை முன்னாடி போயின்ட்டுருக்கு. நம்மளால் வாரணம் பண்ணவே முடியாது. காதில் ஒரு சப்தம் விழாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் தடுக்கவே முடியாது. வேணால் இவ்வளோ பஞ்சு போட்டு அடைச்சிக்கலாம் ஓய்ய அப்படியே விட்டோம்னா காதில் சப்தம் மனது விழுந்துட்டே தான் இருக்கும். மனசை உள்ளுக்குள்ளே கொண்டு போனால் தான் அது இருக்குமே தவிர இல்லைனா லயத்தை அடையின அவைகளே ஓஞ்சி போய் நல்லா தூங்குகிறோம் நல்லா தூங்கச்சேன்னா அது இந்திரியங்கள்லாம் லயத்தை அடைஞ்சிருது அப்போ தான் கேட்காம இருக்குது. அப்போ இந்திரியங்கள் ஜாகிரத அவஸ்தையில் இந்திரியங்களை வந்து கட்டுப்படுத்துறதுன்றது முடியாத கதை. ஏன்னா இந்திரியங்களோட சுபாவமே அப்படி தான். அவைகள்லாம் அதான் குதிரைகள்னு கம்பேர் பண்ணுறா ஓடி வெளில ஓடுறதும் அதோட வேலைகள். அப்போ கர்மேந்திரியாணி வாகாதினி கர்மேந்திரியாணி வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களையும் பிராணாகா பிராணங்களும் ஸ்வசிய விஷயேஷு வர்த்தந்து அவைகளுடைய விஷயங்களில் அவைகள் பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கு. இது தாரையன்னு அனுசந்ததானகா நாகம் கிஞ்சித் கரோமி இது மன்னியத்தை நான் எதுவும் பண்ணல
சரீரம் ஏங்கின் இருக்கு அப்படின்னு இருந்தோம். ஞான ஏக சுபாவசிய மம கர்ம மூல இந்திரிய பிராண சம்பந்த கிருதம் ஈதிஷம் கர்த்தத்வம். நான் எப்படிப்பட்டவன், ஞானீக சுபாவசிய, நான் வெறும் ஞானம்தான். இந்த கர்மா இந்த கர்த்தத்துவம் வந்தது இந்த சரீர சம்பந்தத்தினால, அதனால் இந்த கர்மாவை பண்ணுறது எது, இந்த சரீரம் தான் பண்ணுறது அப்படின்னார். ஈதிஷம் கர்த்தத்துவம் ந ஸ்வரூப பிரயுக்தம் இது மன்னியது இத்தியர்த்தா. இது ஸ்வரூபத்தினால் வந்த கர்மா கிடையாது, இது சுபாவத்தினால் வந்த கர்மான்னு சொல்கிறார். இது கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம் ரொம்ப, ஏன்னா ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. கர்த்தா சாஸ்திரார்த்தத்வாதுன்னு சூத்திரமே இருக்குது. ஆனால் பராத்து தச்ருதேகே உடனே, இப்போ என்ன விசாரம் கிடையில நேரத்தில், கர்த்தத்துவம் நமக்கு பேசிக்கலாகவே இல்லையா, இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் இல்லாத கர்த்தத்துவத்தை நம்ம ஒப்படைக்க முடியாது. இப்போ நாம் பண்ணலன்னு வச்சுக்கோ, ஏழு பாய் ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னால், அப்போ ஒருத்தன் பண்ணாததை போய் அனுசந்தானம் பண்ண முடியாது, நான் பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு தனக்கு அது இன்வால்மெண்ட் இருக்குது, இன்வால்மெண்ட் இருக்கவே தான் கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ இன்வால்வ் ஆனாலும் இது என்னோடய இன்வால்மெண்ட் தான் நடக்கலைன்ற எண்ணம் அவனுக்கு வரணும் இல்லையா. அதாவது இப்போ கலந்து கட்டி எல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு, இப்போ டிஸ்என்டாங்கிள் பண்ணோம், அதுதான் வேலை இப்போ கர்மயோகத்துக்கு. அப்படி இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் தான் வேலை பார்த்துட்டு இருக்க ஒழிய நான் எதுவும் இதனால் இதை பண்ணலை அப்படின்ற எண்ணத்தோட காரியம் பண்ணுன்னு சொல்கிறாரு இப்போ. அப்போ இவனுக்கு ஒரிஜினலாக கர்த்தத்துவம் ஏஜென்சி இருக்கா இல்லையான்னு கேட்டால் சாஸ்திர பிரகாரம் இருக்குது, ஆனால் எதனாலும் கேட்டால் அது சரீரத்தினால வந்ததுன்னு. சரீர சம்பந்தம் இருக்குன்றால் அது ஏஜென்சி. மோட்ச தசையில் கர்த்தத்துவமே கிடையாது, ஏன்னா எதையும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, அதனால் கிடையாதுன்னு தாத்பரியம் இடத்துல. அதான் சொன்னார், ந ஸ்வரூப பிரயுக்தம் இது மன்னியத, இது ஸ்வரூபத்தினால வந்தது இல்லை, ஏன்னா பிரகிருத்தியினுடைய ஸ்வரூபம் வேலை பண்ணிட்டே இருக்கு. இப்போ வாயு இருக்கு, காற்று வந்து வீசிகிட்டே தான் இருக்கும், அதோட சுபாவம் வீசாமல் இருக்காது. இங்கே வேணால் வீசாமல் இருக்கலாம், வேற எங்கேயும் வீசிகிட்டு தான் இருக்கும். ஆக மொத்தம் காற்றுனா வீசிகிட்டே இருக்கும், ஜலம்னா அதுக்கு ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், நெருப்புக்கு ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன கேட்டால் பிரகிருதியாக இருக்கிறதுனால அவைகளுக்கு வேலை பண்ணிகிட்டே இருக்குது. அப்படி ஜீவாத்மா அந்த பிரகிருத்தியை காட்டிலும் வேற இருக்கிறதுனால அவனுக்கு என்ன கிடையாது, அவனுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. தாத்பரியமாக இருக்குது, இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான இது தான். எதனால் அப்போ ஆக்டிவிட்டி ஏற்படுறது, இப்போ கீதையை முடிஞ்சிடுவோம், கீதைக்கு வேலையில் இருக்கோ புரிஞ்சுக்கிறானா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஜீவாத்மாவுக்கு ஏஜென்சி கிடையாது, சரீரம் தான் வேலை பார்க்குறதுன்றார். இப்போ சரீரம் தான் வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டா, அப்போ ஹூ இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் வாட் இன்ஃப்ளூயன்சஸ் சரீரம். இப்போ சரீரம் தான் வேலை பார்க்குறன்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம என்ன ஒரு 7 பேர் இருக்கோம் வச்சுக்கிட்டோம், 7 பேரும் ஒரே மாதிரியான வேலையை தான் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரே சரீரம் தானே இல்லையே, டிஃப்ரெண்ட்டாக தானே வேலை பார்க்குறது. இப்போ அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்கு, விச் டிட்டர்மின்ஸ் தி நெக்ஸ்ட் ஆக்ஷன், அதுதான் வாசனைகள். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு காலங்காலமாக இந்த மாதிரியே பிறந்து வேலை பண்ணிட்டே இருக்கிறதுனால, 7 பேரும் வேற வேற என்விரான்மெண்ட்ல பானம் பிராட்டப்பா இருந்து வேற வேற வாசனைகள் இருக்கிறதுனால, அப்போ அந்தந்த வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சரீரமானது இயங்கிட்டே இருக்கு, கரெக்டா. இப்போ இந்த சரீரத்தோட இயக்கத்தை எப்போ ஸ்டாப் பண்ண முடியும்னு கேட்டால், இந்த வாசனைகள்லாம் போனால் தான், கரெக்டா. இப்போ வாசனைகள் ஏன் வருது, இப்போ பிரகிருதி சம்பந்தம்ன்றது ரைட்டு, ஆ கர்மாக்கள்னால வருது ரைட்டு, கர்மா வாசனை ரைட்டு. எதனால கேட்டோம்னா இன்வால்மெண்ட்னால, இன்வால்வ் ஆகி பண்ணுறோம் நம்ம இல்லையா. ஒரு ஆக்டிவிட்டியில் ரொம்ப இன்வால்வ் ஆகிறதுனால மேட்ச் பார்த்துட்டே இருக்கா, ஒரே டென்ஷன், இவாளுக்கு மேட்ச் பார்க்குறவாளுக்கு சிக்ஸ் அடிப்பானா அவுட் ஆவானா, நீ ஏண்டா பதற, அவன் தாண்டா ஆடுறா அப்படின்னா இவனே ஆடுறாம நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளோ இன்வால்மெண்ட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கவனுக்கு, அதை விட்டுட்டு பார்க்குறான் வச்சுக்கோ, பார்க்க முடியுமான்னு கேட்டால் சும்மா பார்க்குறான், கூடவே அவாத்து மாமியை பார்த்துருக்கா அவளுக்கு ஒன்று, எப்போ பிடிப்பா சீரியலில் பார்க்கறா அவள் நினச்சிட்டு இருக்கா, இவன் உட்காந்து மேட்ச்சை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு இவன் சிக்ஸ் அடித்தாலும் ஒன்று தான், அவுட் ஆனாலும் ஒன்று தான். அப்போ இன்வால்வ் ஆகாட்டி சம்ஸ்காரத்தையும் கட் பண்ணுறான். இப்போ என்னாச்சு, இப்போ இன்வால்வ் ஆகி பார்க்கச்சே வெறும பார்க்கல, சம்ஸ்காரம் ஏறிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள.
அப்போ அடுத்த வாட்டி அந்த சம்ஸ்காரம் பலிக்கிறது திருப்பி ஒரு ஆட்டிடியூட் வேணும். அப்போ இது இந்த இன்வால்மெண்ட்டை குறைச்சினே வந்தோம் வச்சுக்கோங்கோ, என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த நேச்சுரல் டெண்டன்சிஸ்லாம் அப்படியே இறங்கி போயிடும். அப்போ நேச்சுரல் டெண்டன்சிஸ்லாம் கடைசியில் எல்லாம் நில்லை எடுத்து வச்சுக்கோங்கோ, அப்போ திருப்பி பிறப்பு திருப்பி ஆக்டிவிட்டியே இருக்காது. ஆக மொத்தம் இந்த சம்பந்தத்தினால இந்த வாசனைகள் இருந்துட்டுருக்கு. இந்த வாசனைகள் போகணும் அப்படின்னா இந்த அனுசந்தானம் பண்ணணும். என்ன அனுசந்தானம்னா, கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு நான் அதில் அப்படின்னு ஒரு ஒரு டிட்டாச்மெண்ட்டாக இருந்துட்டு வச்சுக்கோங்கோ. இப்போ கண்ணு பார்த்ததுனால இன்வால்வ் ஆகி பார்க்கணும் வச்சுக்கோ, திருப்பி பார்க்கணுன்ற ஆசை தோன்றது, அடிக்ஷன் ஆகுது இல்லையா. ஒரு காயை சாப்பிட்றோம், ரொம்ப நல்லா பண்ணுங்க, என்ன டோஸ்ட் டோஸ்ட் நல்லா இருக்குன்னா அதை சாப்பிட்டு நான் இன்வால்வ் ஆகி சாப்பிட்டு உடனே அடுத்த வாட்டி அதே மாதிரி அங்கே சாப்பிட்ட மாதிரி இன்னும் நான் சாப்பிடவில்லை நினச்சிட்டேருக்கேன். அதே டெய்லி போகிறான் அன்றைக்கு அந்த ட்ரிப்பில் சாப்பிட்டேன், அது மாதிரி இதுக்கு திருப்பி சாப்பிட்லன்னா அப்போ அந்த சம்ஸ்காரம் மனசில் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பதிலாக பயத்துக்கு வசதி எதையோ வாரி போட்டுட்டோம், எதுவும் போனால் வச்சுருக்கோம், அப்போ சம்ஸ்காரம் ஒட்ட போகிறது இல்லை. அப்போ நானாக சாப்பிட்டேன், பயத்துக்கு பசித்து இதை வாங்கி போட்டுட்டேன், அப்படி அந்த பாவம் இருந்து வச்சுக்கோ. நான் சாப்பிட்றேன்னு எண்ணம் இருக்குது, இப்போ நான் சாப்பிட்ல உடம்புக்கு பசிக்கிறது போட்டுக்கிட்டேன், அந்த எண்ணம் வந்தது வச்சுக்கலேன், அப்போ அந்த சம்ஸ்காரம் படியாது ஃப்ரெஷ்ஷாக. அப்போ இந்த 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 சரீரமானது ஏற்கனவே இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் போகிற வரைக்கும் இது தேவையாக இருக்குது. அதுதான் அந்த கர்மயோகத்தோட வேலையே. கர்மயோகத்தோட வேலை என்னன்னு கேட்டால் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் போக்குறது தான். அப்போ எப்படி போக்க முடியும்னு கேட்டால் அனுசந்தானம் பண்ணாமல் இருக்கிறது. நான் பண்ணுறேன், எனக்கு பசிக்கிறது, நான் பார்க்கணும், நான் தூங்கணும்னு நினைக்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி பண்ணச்சேவும் ஒரு ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கு. அதை கட் பண்ணுறது தான் அந்த வேலை. அதான் தான் பகவான் சொல்கிறார், நான் நீ எதுவும் பண்ண நினச்சிக்கோ, நீ எதுவும் பண்ணல, சரீரம் பண்ணுறது நினச்சிக்கோ. அப்போ அந்த இன்வால்மெண்ட்டை கட் பண்ணலாம். இன்வால்மெண்ட்டை கட் பண்ணிட்டோம்னா திருப்பி ஃபீட்பேக்கே கிடையாது. அப்போ ஸ்லோலி டிஸ்என்கேஜ்மெண்ட் தான் அப்படின்னு சாதிக்கிறார். இது ஒரு கஷ்டமான ஒரு இதுதான். இது வந்து நம்ம அனுபவத்தில் தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாத தவிர எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு அது புரியாது. கேட்டு என்ன பண்ணணும், ஸ்லோவாக நம்மளே சில இதுலேருந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணால் நமக்கு புரியும், முன்னாடி இருக்க ஸ்ட்ரெஸ் இருந்தது இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லை, ஏன் இல்லை அப்படின்னா அந்த கனெக்ஷன் கட் பண்ணிட்டோம். அந்த கனெக்ஷனை கட் பண்ணாமல் நீர் நம்மதுன்னு நினச்சி நம்ம நினச்சிட்டக்கோ வச்சுக்கோம், அப்போ என்ன ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, இது சம்ஸ்காரங்கள் பதிஞ்சுட்டு இருக்கு. வேற அந்த சம்பந்தத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் கம்மியாக இருக்குது. அதுக்கு தான் அந்த மாதிரி சொல்லிட்டு வர அந்த கட்டத்தில் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இதில் கண்டினியூ பண்ணலாம். என்ன எழுத்திருக்கோம்னா இதை முடிச்சிட்டோமா, பத்து முடிச்சிடலாமா, சரி பத்து முடிச்சுட்டு நிறுத்தலாம். ஸோ ஞானி ந ஸ்வரூப பிரயுக்தம் இது மன்னியது இத்தியர்த்தம். அதனால் இந்த ஆக்ஷன் நடந்துருக்குன்னா இதுக்கு என்ன காரணமாக என்னுடைய நேச்சர் ஸ்வரூபத்தினால் இல்லை, சுபாவத்தை சொல்லப்படுறார். சுபாவம்னா என்னங்கிட்டால் சம்ஸ்காரங்கள் தான், பாஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான், அது இந்த தேக சம்பந்தத்தினால ஏற்பட்டிருக்கு. இனிமேல் ஏற்படாமல் தடுத்தோம்னா அப்போ இருக்கக்கூடிய இதுன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறத போக்குறது தான், ஃப்ரெஷ்ஷாக சம்பாதிக்காமல் இருக்கிறது, சரியா. அப்போ பிரம்மன்யாதாய கர்மானி சங்கம் தியக்வா கரோத்தியக லிப்பதேரச பாப்பேன பத்மபத்ரம் இவாம்பசான்னு சொன்னார். இப்போ என்ன எஃபெக்ட்டுன்னு கேட்டால், பிரம்மணி ஆதாய கர்மானி, இப்போ தான் சொன்னோம் பிரம்மம்னா என்னென்ன முடிவு பண்ணோம், தீர்மானம் கான்டெக்ட் தேவை. பிரம்மணி ஆதாயன்னா எல்லாத்துக்கும் அவன் மேலே போடு பொறுப்பை அப்படின்னு சொல்கிறார், எல்லாத்தையும் பகவான் மேலே தூக்கி போடணும்னு சொல்கிறார். இப்போ பகவான் மேலே தூக்கி போடுறதான்னு கேட்டால், இங்கே பகவான் மேலே தூக்கி போடல, இந்த இடத்துல பிரம்மனா பிரகிருதி சொல்லப்படுறது. சங்கம் தியக்வா கரோத்தியாக தான் அட்டாச்மெண்ட். இப்போ சொன்னோம் அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு ஒர்க்கை பண்ணச்சு கண்டிப்பாக அது நம்ம சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தாது. அட்டாச்மெண்ட்டை பண்ணி பாருங்கோ, திருப்பி சம்ஸ்காரம். சங்கம் தியக்வா பண்ணு, எப்படி அட்டாச்மெண்ட்டை போக்க முடியும், நான் பண்ணல சரீரம் பண்ணுறது அந்த மாதிரி. லிப்பியத்தே ரச பாப்பேன, லிப்பியத்தேனா அவனை வந்து ஒட்டாது, எந்த பாப்பும் அவனை ஒட்டாது. எப்படி இருப்பான்னு கேட்டால், பத்மபத்ரம் இவாம்பசா, ஜலத்தில் இருக்கக்கூடிய தாமரை மாதிரி இருப்பான் தான். ஒருத்தர் கேட்டால், ஆனால் தாமரை ஜலத்தில் தானே இருக்குது, ஜலத்தை விட்டு போகலையே, பிரகிருத்தில் தானே இருக்கான் அவன் கேட்டால், பிரகிருத்தியில் இருந்தும் அந்த பிரகிருத்தியினால் பாதிக்கப்படாமல் இருப்பான் அர்த்தம். எப்படி தாமரை இலைகள்லாம் தண்ணியிலே தான் இருந்துட்டுருக்கு, வேற எங்கே அது போக்கடம் கிடையாது, இருந்தாலும் தண்ணி அதை ஒட்டாமல் இருந்துட்டுருக்கு, தண்ணியோட சுபாவம் அது பண்ணல, அது மாட்டுக்கு அது இதுவாக இருந்துட்டுருக்கு, அப்படி பட்டும் படாமல் இருப்பான்னு அதுக்கு தாத்பரியம். பிரம்மசப்தேன பிரகிருதி ஏக உச்சதே, பிரம்மசப்தத்தினால பிரகிருதி, நமக்கு பிரகிருதி சரீரம் தான் அந்த இடத்துல. மமயோ நிர்மகத் பிரம்மான்னு சொல்லப்படுறது.
பதினாலாம் அத்தியாயத்தில் மம யோனின் மகத் பிரம்மன் அவரே சொல்லியிருக்கார். பாஷ்யக்காரர் சொல்லல, கிருஷ்ணனே பிரகிருத்தியை வந்து பிரம்ம சப்தத்தில் சொல்லியிருக்கார். மம யோனிஹி மகத் பிரம்ம இந்திரியானாம் பிரகிருதி பரிணாம விசேஷ ரூபத்வேன இந்திரியாக்காரேன அவசதாயாம் பிரகிருதௌ பஷ்யன்னு ஷின்மன்னு இத்தியாதினா. இந்திரியானாம் இந்திரியங்கள் என்ன ஆக்சுவலா இந்த பிரகிருத்தினுடைய பரிணாமங்கள் தான். இந்திரியங்கள்லாம் சிருஷ்டி கிரமத்தில் பார்க்கச்சு மூல பிரகிருத்தின்னு இருக்கு. மூல பிரகிருதி மகத்தாக மாறுறது, மகத்திலேருந்து அகங்காரம் வருது, அகங்காரத்திலே வந்தது தான் இந்திரியங்கள். ஆக மொத்தம் பார்த்தா இந்திரியங்கள்லாம் எலிமெண்ட்ஸ் பார்ன் அவுட் ஆஃப் பிரகிருதி தான், சரியா? அப்போ அவைகள்லாம் பிரகிருதி பரிணாம விசேஷ ரூபத்தின பிரகிருத்தியோட பரிணாமத்தில் இருக்கிறதுனால இந்திரியாக்காரின் அவசதாயம் பிரகிருதவு. ஏதோ பிரகிருதி பிரகிருத்தின்னா நம்ம தெரியாத ஒரு மூல பிரகிருத்தின்னு அர்த்தம் இல்லை. இந்த இந்திரியங்கள் ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரகிருத்தியில் பஷ்யன்னு ஷின்வன் இத்தியாதினா உத்த பிரகாரேன கர்மணி ஆதாய, கர்மாணி ஆதாய எல்லா கர்ம இதையும் வந்து அதில் பேஸ் பண்ணுறது. பல சங்கம் தெக்வா, பழத்தில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை விட்டுடுறது. ஏன்னா நான் பண்ணுறேன்னு சொல்லிச்சு, எனக்காக பண்ணுறேன்னு சொல்லிச்சு நமக்கு இது வர போகிறது. அடுத்த வாளுக்காக பண்ணுறோம்னு சொல்லிச்சு நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது, கடனே பண்ணுவோம் இல்லையா? அப்போ எப்படி வந்தால் என்னன்ற அது மாதிரி இப்போ பண்ணுறது சரீரம் தான், எனக்கு என்ன போச்சு அதனால என்ன இருக்கிறது இருக்கச்சு என்னதுன்னு கேட்டால் அந்த பலன் மேல் நமக்கு இப்போ அட்டாச்மெண்ட் இல்லை. நெய்வ கிஞ்சித் கரோமி இது எஹ கர்மாணி கரோதி, அப்படி எவன் ஒருத்தன் கர்மாவை பண்ணுறானோ சஹ பிரகிருதி சம்சிஷ்டத்தையா வர்த்தமான அபி. பிரகிருதி சம் பிரகிருதி விட்டுன்னு போகலை, கர்மயோகம் பண்ணுறது பிரகிருதி சம்பந்தத்தோடு தான் இருக்கான். இருந்தால் கூட பிரகிருத்தியா ஆத்ம அபிமான ரூபேன சம்பந்த ஹேத்துனா, பிரகிருத்தியா ஆத்ம அபிமான ரூபேன சம்பந்த ஹேத்துனா பாப்பேன நான் நிற்பது. எப்போ தேகத்தோடு சம்பந்தப்பட்டு காரியம் பண்ணுறோமோ அப்போ பாபம் வருது, தேகத்தோட சம்பந்தம் இல்லாமல் பண்ணிச்சு அப்போ பாபமானது நம்ம ஒட்டாது. பத்மபத்ரம் இவாம்பசா யதா பத்மபத்ரம் அம்பசா சம்ஸ்பிருஷ்டம் அப்படி நலிப்பியதே. அம்பஸ்னா ஜலம், அம்போஜ தாமரை, அம்பனா ஜலம், அப்போ அம்பசா தண்ணீரினால் சம்ஸ்பிருஷ்டம் அப்படி ந லிப்பியதே. பட்டுன் இருந்தால் கூட ஒட்டலை, ததா நலிப்பியதே இத்தியர்த்தா. அதனால் அப்படி அவனுக்கு அந்த பாப்பங்கள்லாம் வந்து புண்ணிய பாப்பங்கள் ரெண்டும் வச்சுக்கணும், ரெண்டும் வந்து அவனை ஓட்டுறதில்லை, சம்ஸ்காரம் ஏற்படுறதில்லைன்னு அர்த்தம். அப்போ ஃப்யூச்சர் பர்த்துக்கு தேவையான இதெல்லாம் கழிஞ்சுட்டே வருது, பேகேஜ்லாம் எல்லாம் லோ வருது, ஃப்ரெஷ்ஷாக ப்ரொவிஷன்ஸே வாங்கலை, இருக்கிற ப்ரொவிஷன்ஸை காலி பண்ணிட்டு இருக்கான் அவ்வளோதான், அந்த மாதிரி அர்த்தமாக இருக்கு. சரி, பதினொன்று வந்து நம்ம அடுத்த இதில் பண்ணி வரலாம். கவிதா ஜெயசிம்ஹா ஜ கல்யாண குஞ்சா நின்னே ஸ்ரீமதே வெங்கடேஷா ஜ வேதாந்தே.